அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது மரணத்தை வென்றவன் எனும் நாவல். மலைகளின் ராணி என செல்லமாக அழைக்கப்படும் கொடைக்கானல் மலையில் பசுமை நிறைந்த மரங்கள் அடர்ந்திருக்க அந்த மலை ரோட்டில் சீரான வேகத்தில் இனோவா கார் சென்று கொண்டிருந்தது. சுந்தரம், இந்த கொடைக்கானல் டூரே உன்னாலதான்பா, நீங்களாவது குடும்பத்தோடு வந்திருக்கலாம். கணபதி தன் அருகில் அமர்ந்திருந்த சுந்தரத்தையும் டேவிட்டையும் பார்த்தார். நாம் மூணு பேரும் பழைய நாட்களை நினைவுபடுத்தி நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டு நாலு நாள் கொடைக்கானல் வீட்டில் இருந்துட்டு போகலாம்னு தான் புறப்பட்டு வந்திருக்கோம். சின்னஞ்சிறுசுகள் நினச்சாதான் கிளம்பி வருவாங்களே, அப்புறம் என்னப்பா? டேவிட் நண்பனை பார்த்து புன்னகைத்தார். காலங்கள் யாருக்காகவும் காத்திருப்பதில்லையே. மூன்று நண்பர்களும் பள்ளி பருவத்தில் ஆரம்பித்த நட்பை விடாமல் தொடர்ந்து பேரன் பேத்தி எடுத்துவிட்ட பிறகும் ஒரே இடத்தில் பக்கத்து பக்கத்து வீட்டிலிருந்து நட்பை தொடருவது ஆச்சரியமான விஷயம்தானே. நம்ம வாழ்க்கையில் எத்தனை வருஷங்கள் ஓடிப்போச்சு பார்த்தியா? புத்தக பையை மாட்டிக்கிட்டு மூணு பேரும் கழனிவாசல் ரோட்டில் கைகோர்த்து நடந்தது இன்னும் மனசில் நிழலாடுது. பழைய நினைவுகளின் ஈர்ப்போடு சுந்தரம் பேச, அது மட்டுமா, வாழ்க்கையில் நாம் இழந்தது பெற்றதுன்னு எத்தனையோ விஷயங்கள் நடந்துடுச்சே. கணபதியின் செல்போன் அடிக்க, சொல்லுமா சுனந்தா? அப்பா, கொடைக்கானல் போய் சேர்ந்தாச்சா? இன்னும் இல்லைம்மா, கொடைக்கானல் மலையில்தான் கார் போயிட்டுருக்கு. போய் சேர்ந்ததும் நானே கூப்பிடுறேன். சரிப்பா, உடம்ப பார்த்துக்குங்க, ப்ரெஷர் மாத்திரம் மறக்காமல் போட்டுக்குங்கப்பா. டேவிட் அங்கிள் சுந்தரம் அங்கிளை கேட்டதாக சொல்லுங்க. யாரு கணபதி? சுனந்தாவா? அந்த பொண்ணுக்கு உன் மேலே அக்கறை ஜாஸ்தி. என்னவோ அனாதை பொண்ணு, உன்னை அடைக்கலம் தேடி வந்ததாலே இன்னைக்கு நிம்மதியாக இருக்கா. அது கடவுளோட விருப்பம், என் கையில் எதுவும் இல்லை. அது பாட்டியோட 8 வயசுல என்கிட்ட வேலைக்கு வந்தவங்க. பாட்டி வீட்டு வேலை பார்க்க அவளை +2 வரை படிக்க வச்சேன். இன்னைக்கு எனக்கு துணையே அவதானே. என் மகன் பிரபு அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டில் ஆயிட்டான். வாஸ்தவம்தான் கணபதி, பிள்ளைங்க பொழைப்பை தேடி போயிடுறாங்க. நீயும் நானும் ஓரளவு கடமையை முடிச்சிட்டோம். சுந்தரம் தான் இன்னும் மகளை கட்டி கொடுக்கணும். அவளுக்கு என்ன, ராஜாத்தி மாதிரி இருக்கா? இந்த வருஷம் படிப்பை முடிச்சதும் மாப்பிளை பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். நண்பனை பார்த்து சிரிக்கிறார் கணபதி. கணபதி, டேவிட், சுந்தரம் மூன்று பேரும் இணைப்பிரியாத தோழர்கள். படித்து முடித்து அரசு அதிகாரியாக மூன்று பேருமே வேலை பார்த்து ஒன்றாக ரிட்டையர்ட் ஆனார்கள். வேலையில் இருக்கும்போதே வேளச்சேரியில் அருகருகே விலைக்கு வந்த மூன்று ஃப்ளாட்களை விலைக்கு வாங்கி ஒரே மாதிரியில் மூன்று வீடுகளையும் கட்டி ஆளுக்கொரு இடத்தில் வேலை நிமித்தமாயிருந்ததால் வாடகைக்கு விட்டார்கள். கணபதிக்கு பிறந்தவன் பிரபு, ஒரே மகன். படித்து திருமணம் முடிய கணபதியின் மனைவி மகனின் திருமணம் நடப்பதற்கு காத்திருந்தாற் போல ஜுரத்தில் படுத்தவள் உலகை பிரிய தனித்து விடப்பட்டார் கணபதி. மகனின் நல்வாழ்க்கையை நினைத்து அவன் மனைவியோடு அமெரிக்கா புறப்பட்ட போது சந்தோஷமாக அனுப்பி வைத்தார். டேவிட்டிற்கு எஸ்தருடன் திருமணம். லீமா ஜான், ஒரு பெண்ணும் பையனும். ஜானுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு இடத்தில் வேலைக்கு போவதை விட தனியாக தொழில் தொடங்குவதில் ஆர்வம் இருந்ததால் டேவிட் மகனின் விருப்பத்திற்கு தடை சொல்லவில்லை. அவனுடைய சொந்த முயற்சியில் லோன் வாங்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த அவன் ஒர்க்ஷாப் வைத்து நடத்தி இன்று சென்னையில் 4-5 இடத்தில் ஒர்க்ஷாப் வைத்து நல்ல முறையில் தொழிலை விருத்தி செய்து திருமணமாகி தன் மனைவி ரேஷ்மாவுடனும் குழந்தை சிபியுடனும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தான். லீமா கல்யாணம் முடிந்து சிங்கப்பூரில் இருக்க கூட்டு குடும்பமாக எஸ்தர், டேவிட், மகன் மருமகளுடன் இருந்தார்கள். சுந்தரத்திற்கும் அவர் மனைவி புஷ்பாவிற்கும் குழந்தை இல்லாமல் பல கோவில்களில் பிரார்த்தனை செய்து 10 வருடம் கழித்து பிறந்தவள் சத்தியவதி. மகள் மேல் அபரிதமான அன்பு வைத்து இருவரும் தங்கள் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சுந்தரத்திற்கு அப்பா வழியில் சொத்துக்கள் அதிகம். அதில்தான் கொடைக்கானலில் ஒரு வீட்டை வாங்கினார். வேலையில் இருந்த காலத்திலிருந்தே நண்பர்கள் நினைத்தால் கொடைக்கானல் புறப்பட்டு வந்து விடுவார்கள். நண்பர்களைப் போலவே அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் அன்போடு பழகி ஒரு குடும்பமாகவே வாழ்ந்து வந்தார்கள். ரிட்டையர்டான பிறகு அவர்கள் கட்டிய வீட்டில் வேளச்சேரியில் மூன்று பேரும் குடிபுக வயதான போதும் இணைப்பிரியாமல் ஒன்றாக இருக்கக்கூடிய தங்கள் நிலையை நினைத்து மனமகிழ்ந்தார்கள். சிறியதாக இருந்தாலும் வீட்டை சுற்றி ரோஜா செடிகளும் டேரி பூக்களும் பூத்துக்குலுங்க குட்டி பிருந்தாவனமாக காட்சியளித்த அந்த வீட்டின் முன் கார் நிற்க காரை விட்டு இறங்கியவர்கள், டிரைவர் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வாப்பா, சுந்தரம் வர. காவலுக்கு இருக்கும் சாந்தையாவும் அவர் மனைவியும் புன்னகையுடன் அவர்கள் முன் வந்து நின்றார்கள். என்ன அம்புஜம், எங்களுக்கு சூடாக சமையல் பண்ணி வச்சிருக்கியா? உள்ளே வாங்க, எல்லாம் தயாராக இருக்கு.
குளிரில் ஹீட்டரில் தண்ணீர் போட்டு குளித்துவிட்டு சின்னதாக சாமி கும்பிட்டு நெற்றியில் சந்தன குங்குமத்துடன் வந்தமரும் கணபதியை பார்த்தார் டேவிட். என்ன கணபதி, சாமி கும்பிட்டாச்சா? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் உலகில் நடமாட வச்சிட்டுருக்கிறது அவர்தானே, நன்றி சொல்ல வேண்டாமா? அதான் சின்னதாக பிரார்த்தனை, நன்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன். நீயும் மெழுகுவர்த்தி ஏற்றி கர்த்தர்கிட்டே ஜபம் பண்ணிட்டு தானே வர்ற? என்னப்பா, ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சு சாவகாசமாக பேச உட்கார்ந்துட்டீங்க, கிளம்புங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹில்வியூ வரை வாக்கிங் போயிட்டு வரலாம். சுந்தரம் அங்கு வர? சரி, கிளம்புவோம். ஐயா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, சூடாக 3 பேருக்கும் இஞ்சி டீ போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன், தொண்டைக்கு இதமாக இருக்கும், குடிச்சிட்டு போகலாம். இந்த அம்புஜம் கையால் சாப்பிடவே அடிக்கடி கொடைக்கானல் வரலாம்னு தோணுது. தோட்டத்தில் போய் காலிஃப்ளவர், பீன்ஸ், பீட்ரூட், கேரட்டுன்னு புதுசாக காய்கறிகள் வாங்கி வந்து மனமாக சமைச்சு போடுறா. அப்போ எஸ்தர் சமையல் சரியில்லைன்னு சொல்கிறியா? ஊருக்கு போனதும் தங்கச்சிக்கிட்டே சொல்கிறேன். சுந்தரம் சொல்லி சிரிக்க, நல்லா சொல்லு, என் எஸ்தருக்கு கோபமே வராது. கணபதி, அப்புறம் ராமன் சீதா தம்பதிகளுக்கு ஃபோன் பண்ணி வந்து சேர்ந்த தகவலை சொல்லிட்டியா? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வீடு வாங்கிட்டு குடிவந்த நாளிலிருந்தே நல்லா பிரியத்தோடு எல்லார்கிட்டேயும் பழகிறாங்க. ம், சுனந்தா கிட்டே சொல்லி சொல்ல சொல்லிட்டேன். சுனந்தா 2 நாளாக அவங்க வீட்டில் தானே இருக்கா? வடநாட்டு பக்கம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனதும் சென்னையில் வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. பாவம், கடவுள் அவங்களுக்கு குழந்தை பிராப்தத்தை கொடுக்கலை, கடைசி வரை தனிமையான வாழ்க்கையாகவே அமைஞ்சு போச்சு. உண்மையான வருத்தத்துடன் டேவிட் சொல்ல, அதற்குள் சூடாக டீயுடன் அம்புஜம் வர குடித்துவிட்டு நண்பர்கள் மூவரும் குளிருக்கு சால்வையை போர்த்தி கொண்டு மனதை வருடும் இதமான குளிர்காற்றில் பழைய நினைவுகளை அசை போட்டபடி நடக்க ஆரம்பித்தார்கள். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை சந்தோஷமானதுன்னு பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? இந்த பசுமையான மலைகளும் பள்ளத்தாக்கும் பச்சை கம்பளம் விரித்தாற்போல் இருக்கிற புல்வெளிகளும் பனிமேகங்களும் கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இயற்கை சூழலில் மெய்மறந்து பேசுகிறார் கணபதி. போதும்பா நடந்தது, கொஞ்ச நேரம் புல்வெளியில் உட்கார்ந்து பள்ளத்தாக்கு மலைகளை ரசிப்போம். டேவிட் புல்வெளியில் அமர, வயசாயிடுச்சுன்னு டேவிட் நிரூபிக்கிறான் பாரு, அவனால் ரொம்ப தொலைவு நடக்க முடியலை, ஊருக்கு போனதும் டாக்டரை பார்த்து எல்லா செக்கப்பும் பண்ணிக்கப்பா. ஆமாம், எஸ்தரும் அடிக்கடி அதைத்தான் சொல்லுவா, கர்த்தர் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் நடமாட விட்டிருக்கிறாரோ அதுவரைதானே இருக்க முடியும், எல்லாம் அவன் செயல். சரி சரி, சந்தோஷமாக பொழுதுபோக்கத்தான் வந்திருக்கிறோம், நல்ல விஷயங்களை பேசுவோம். சொல்லியபடி சுந்தரம் அமர்ந்து கொள்ள, மலை முடுக்குகளை கடந்து செல்லும் பனிமேகங்களை ரசித்தவாறு நின்றிருந்த கணபதி, சற்று தொலைவில் பள்ளத்தாக்கின் சந்தருகே இளைஞன் ஒருவன் நின்றிருப்பதை பார்த்தார். அவன் கையை கட்டி நின்றிருந்த தோரணை அவர் மனதில் சந்தேகத்தை தோற்றுவிக்க, டேவிட், சுந்தரம், அங்கே பாருங்களேன், அந்த இளைஞன் பள்ளத்தாக்கியே வெறித்து பார்த்துட்டு நிற்கிறான், விபரீதமாக ஏதும் நடக்க போகுதோன்னு தோணுதுப்பா. அவர் சுட்டி காட்டிய திசையில் பார்த்தவர்கள் அவர் சொன்னதையே ஆமோதிக்க, கடவுளே, இதை தடுத்து நிறுத்தணும், நம்ம கண்ணுக்கு நேரே ஒரு உயிர் பறிபோவதை பார்த்துட்டு இருக்க முடியாது, சுந்தரம், அந்த பையனை கூப்பிடு. அவர் குரலில் படபடப்பு. தம்பி, தம்பி, உன்னைத்தான்பா, இங்கே பாரு. குரல் எழுப்பி சுந்தரம் போட்ட சப்தத்தில் திரும்பி பார்த்தான் அந்த இளைஞன். உன்னைத்தான்பா, இங்கே வா. தயக்கத்துடன் அங்கேயே நின்றவனை நோக்கி அடியெடுத்து வைத்தார் கணபதி. தம்பி, வந்து என்னன்னு கேட்டுட்டு போப்பா, வாப்பா. அவர்களை நோக்கி மெல்ல நடந்து வந்தான். அதற்குள் மூவரும் எதிரே சென்று அவன் அருகில் நின்றார்கள். தலைகளைந்து கண்கள் கோவைப்பழமாக சிவந்திருந்தது. தூக்கத்தை மறந்து 1 வாரம் ஆகியிருக்கும் என்பதை அவனுடைய தடித்த இமைகள் சொன்னது. மானிறமாக இருந்தாலும் முகம் கலையாக இருந்தது. வயது 25க்குள்ளிருக்கும் என்பதை அவன் தோற்றம் சொல்லியது. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவனாக இருப்பான் என்பதை அவன் அணிந்திருந்த பேண்ட்டும் டீஷர்ட்டும் பறைசாற்றியது. எதுக்கு சார் என்னை கூப்பிட்டீங்க? யாருப்பா நீ, ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிற போல இருக்கு. கணபதி தான் அவனுடன் பேசினார். கொடைக்கானலை சுற்றி பார்க்க வந்தேன், இந்த பள்ளத்தாக்கும் மலையும் பார்க்க நல்லா இருந்தது, அதான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா, எங்கே தங்கியிருக்க? அது வந்து காலையில்தான் வந்தேன், இனிமே தான் தங்க இடம் பார்க்கணும். அப்படியா, பஸ்ஸை விட்டு இறங்கி கையில் பெட்டி கூட இல்லாமல் மலையை ரசிக்க வந்துட்டியா? சார், உன்னை பார்த்தா கொடைக்கானல் அழகை ரசிக்க வந்தவன் மாதிரி தெரியலையே, உலகத்தை வெறுத்து ஒரு இடம் தேடி வந்தவன் மாதிரி இருக்கு. இந்த சின்ன வயசில் உன் மனதில் அப்படி என்னப்பா விரக்தி? தன் மனதை உணர்ந்து கொண்டுதான் தன்னை அழைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவனாக கண்களில் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தான்.
அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வரேன் சார். அவர்களை விட்டு செல்ல எத்தனிக்க, தம்பி நில்லு, திரும்பி பார்த்தான். நான் சொல்கிறத கேளு, என்னோடு வா. வெளியே போடப்பட்டிருந்த நாட்காலியில் மூவரும் அமர்ந்திருக்க அவர்கள் முன் கை கட்டியபடி நின்றிருந்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தது. தம்பி, என்ன காரியம் பண்ண துணிஞ்ச? பிரச்சனைக்கெல்லாம் இதுதான் தீர்வுனா மக்களில் முக்கால்வாசி பேர் இந்த முடிவைத்தான் எடுக்க வேண்டியிருக்கும். நீ எடுக்க நினைச்ச முடிவு தப்பானது. இல்லை சார், என் நிலையில் இருக்கிற யாருமே இதைத்தான் செய்ய முடியும். பெத்தவங்க மூலமாகவும் எனக்கு அன்பு கிடைக்கலை. என்னை காதலிக்கிறேன்னு ஆசை வார்த்தை சொல்லி ஒரு வருஷமா என்னோடு சுத்தி என்னை பைத்தியகாரனாக்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அந்த காதலோட வழி புறக்கணிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? எதிர்காலமே சூன்யமாக தெரியுது. சொன்னவன் கலங்கும் கண்களை துடைத்து கொண்டான். இன்னைக்கு நீங்கள் என்னை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து நல்ல வார்த்தை சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஆறுதலும் அரவணைப்பும் இன்னைக்கு மட்டும்தான் உங்களால் முடியும். நாளைக்கு என் நிலைமை என்னாகும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்கள் அன்புக்கு நன்றி, நான் கிளம்புறேன் சார். கணபதி அவன் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார். நீ உன் முடிவே மாற்றிக்கிறதாக இல்லைன்னு உன் பேச்சிலிருந்து தெரியுது. மரணத்தை தேடி போகிறதுங்கிறது உன் முடிவு, நான் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இருந்தாலும் உன்னை ஒன்று கேட்டுக்கிறேன், எனக்காக உன் மரணத்தை 3 வருஷம் தள்ளி போட முடியுமா? சார், நீங்கள் சொல்கிறது. முதலில் நீ உன் கதையை விவரமாக சொல்லு, அப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். சீனோ, அங்கே என்னடா செய்கிற? வேலைக்கு கிளம்பலையா? வயலுக்கு கிளம்பி கொண்டிருந்த பரமன் மகனை அழைத்தான். உங்கள் மனசில் பிள்ளை சம்பாரித்து கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுற மாதிரி வேலைக்கு கிளம்பலையான்னு கேட்குறீங்க? டிப்ளமோ படிச்சுட்டு ஒர்க்ஷாப்பில் போய் ஸ்பேனர் பிடிச்சிட்ருக்கிறான். கிடைக்கிற காசு அவன் செலவுக்கே பத்தலை. பூமிக்கு கேடாக வாழ்ந்துட்டுருக்கான். விஷம் தோய்ந்த வார்த்தைகளை அள்ளி வீசினால் 2ம் தாரமாக அவன் அப்பாவை கல்யாணம் செய்த சித்தி ஈஸ்வரி. ஏண்டா, நீ வீட்டுக்கு செலவுக்கு சித்திக்கிட்ட எதுவும் கொடுக்கறதில்லையா? அப்பா, நான் வேலை கற்றுக்கிறதால அதிகமாக சம்பளம் தர மாட்டாங்க. கொடுக்கிற காசிலே முடிஞ்சதை சித்திக்கிட்டே கொடுக்கிறேன். ம், கொடுத்துட்டாலும். அட, நீங்கள் கிளம்பி போங்க, வயலுக்கு உரம் போடணும்னு சொன்னீங்களே, ஆளுங்க வந்திருப்பாங்க. சித்தி, சாப்பாடு. ஆமாம், ஆஃபீஸர் வேலைக்கு போகிறாரு, இட்லி பொங்கல் ரெடி பண்ணணும். போய் நீராகாரம் சட்டியில் இருக்குது, வேணுமினா ஊற்றி குடிச்சிட்டு போ, இல்லாட்டி போயிட்டே இரு. செருப்பில் காலை நுழைத்து கொண்டு வெளியேறினான் சீனிவாசன். பார்க்கில் கலாவுடன் அமர்ந்திருந்தான் சீனோ. என்ன சீனோ, வந்ததுலேருந்து பேசாமல் இருக்க? இல்லை, நீ என்னை லவ் பண்ணுறது உண்மைதானே? என்னை விட்டு போக மாட்டியே கலா. என்ன சீனோ இப்படி கேட்கிறா? நான் டிகிரி கூட படிக்காதவன், வெறும் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் விவசாயியின் பையன். ஒரு காணி நிலம் தவிர எங்களுக்குன்னு சொத்து சுகம் எதுவும் கிடையாது. இப்போதான் மெக்கானிக் கடையில் வேலை பழகிறேன். நான் முன்னுக்கு வர இன்னும் 2-3 வருஷம் ஆகும். அதுவரை நீ எனக்காக காத்திருக்கணும் கலா. அதனால் என்ன செய்யணும், நான் உண்மையாகவே உன்னை விரும்புகிறேன். உனக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்திருப்பேன். இன்னைக்கு சூர்யா படம் வந்திருக்கு, ஈவினிங் ஷோ போகலாமா? பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்கிறான். 3 100-ரூபாய் நோட்டுகள், 1 50-ரூபாய் நோட்டு இருக்கிறது. சரி, போகலாம். நான் வேலை முடிச்சு பஸ் ஸ்டாப் வந்துடுறேன், நீயும் வந்துடு. அப்படியே திண்டுக்கல் பஸ் ஏறிடலாம். சினிமா முடிந்து கடைத்தெரு பஜாரில் நடக்கிறார்கள். சீனு, அந்த துணிக்கடையில் தொங்க விட்டுருக்கிற சுடிதாரை பாரேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு வாங்கி தர்றியா? என்கிட்டே காசு இல்லை கலா, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினதும் வாங்கித்தரேன். என்கிட்ட பணம் இருந்தால் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்? உன் அன்புக்கு முன்னாடி இந்த காசு பணம் எனக்கு பெருசாக தெரியலை. இருந்தாலும் நான் ஏழையாக பிறந்துட்டேனே, உன்னை திருப்திப்படுத்த முடியலைன்னு எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கு. பரவாயில்லை, அடுத்த மாதம் வாங்கிட்டா. லேட்டாச்சு, வா போவோம். அம்மா கிட்ட என் ஃப்ரெண்டோட சினிமா போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், லேட்டாச்சுன்னா தேடும். வாப்பா, வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்க வக்கில்லை, முளைச்சு 3 அலை விடுறதுக்குள் காதல். அதுவும் திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறி போய் சினிமா பார்த்துட்டு காதலியோட ஊர் சுத்திட்டு வர, அப்படித்தானே? இதுக்கெல்லாம் மட்டும் ஐயா கிட்ட காசு புழங்குதோ? சித்தி எகத்தாளமாக கேள்வி கேட்க பரமன் அவனை எரித்து விடுவது போல பார்க்கிறான். கேட்கிறாள்ல, பதில் சொல்லுடா நாயே. இன்னும் 4 காசு சம்பாதிக்க வக்கில்லை, உனக்கெல்லாம் என்னடா காதல் வேண்டியிருக்கு? இப்பவே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று குடும்பம் நடத்த தயாராயிட்டியா? அப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் அந்த பெண்ணை விரும்புறது உண்மை. அதுக்காக
ஓ, கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? தைரியம் இருந்தா என் தயவில்லாம இருக்க பாரு. அப்புறம் காதல் கத்திரிக்காயெல்லாம் தேடு, தெரியுதா? என்ன மனுஷ ஜென்மமோ! இருவரும் மாறி மாறி வசைப்பொழிய கண்ணீருடன் அந்த இடத்தை விட்டு அகழுகிறான். கலா, நீ சொல்றது உண்மையா? உண்மையைத்தான் சொல்றேன் சீனோ. காதல்ங்கிறது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உன்னால என் சாதாரண தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாது. அதுவும் உன்னை கல்யாணம் பண்ண 3 வருஷம் காத்திருக்கணும். இப்ப சிங்கப்பூரில் டிரைவராக வேலை பார்க்கிற என் சொந்தக்காரருக்கு என்னை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. யோசித்து பார்த்தா அதுதான் எனக்கு சரின்னு படுது. ஏதோ 1 வருஷம் உன்மேல் எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பை அன்பு காதல்னு நினைச்சு பழகிட்டேன். என்னை மறந்துடு, இனி என்னை தேடி வராதே. ஏழையாய் பிறந்தால் காதலிக்க கூடாதா? அவளை உயிருக்கு உயிராக நேசித்த என்னை 1 நிமிடத்தில் ஒதுக்கிவிட்டு போயிட்டாலே! மனம் குமுற வாழ்க்கையே வெறுத்து போனவனாக செயலிழந்து அமர்ந்திருந்தான் சீனோ. இப்ப சொல்லுங்க சார், பெற்றவர்களின் பாசமும் எனக்கு கிடைக்கலை. நான் உயிருக்கு மேலாக நேசித்த காதலையும் பணம் இல்லாதவன் ஏழைங்கிற காரணத்துக்காக என் அன்பை உதாசீனம் பண்ணிட்டு போயிட்டா? எனக்கு இனி எதிர்காலமே இல்லை. வாழ்க்கை வெறுத்து போய் தான் இங்கு வந்தேன். மரணம் மட்டும்தான் என் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். சரிப்பா, நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். எனக்காக உன் மரணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டு எங்களுக்காக வாழ்ந்து பார்க்கிறியா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்பா, என் மகன் அமெரிக்காவில் இருக்கான். நான் சென்னையில் தனியாதான் இருக்கேன். என் தனிமைக்கு ஒரு துணை தேவைப்படுது. அது நீயாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். எனக்காக மலையிலிருந்து சிதைந்து போக இருந்த இந்த உடலை ஏன் அர்ப்பணிக்க கூடாது? உன் அருகாமை இந்த வயதானவனின் தனிமையை போக்கி ஆறுதல் படுத்தும்னு நம்புறேன். எனக்காக உன் பழைய வாழ்க்கையை மறந்துட்டு புது மனுஷனாக என்னோடு வாழ்க்கையை தொடங்கு. ரொம்ப நாள் இல்லை, 3 வருஷம் வாழ்ந்து பாரு. உனக்கு தேவையானதை நான் கவனிச்சுக்கிறேன். என்னை உன் உறவாக நினைச்சு என்னோடு வர்றியாப்பா. தலைகுனிந்து யோசிப்பவனை பார்க்கிறார் டேவிட். அந்த கர்த்தர் உன் வாழ்க்கையின் சில காலங்களை இந்த கணபதியோடு வாழணும்னு எழுதி வச்சிருக்காருப்பா. அதையே நீ மறுக்கிற? உனக்காக வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி நீ ஏன் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது? 3 வருஷம் தானே சொல்றாரு, சரின்னு சொல்லுப்பா. கண்களை துடைத்து கொண்டு நிமிர்கிறான். உங்களுக்காக வாழ்ந்து பார்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஆனா 3 வருஷம்தான் இருப்பேன். அதுக்கு பிறகு என் வழியில் போக அனுமதிக்கணும். நிச்சயமா, 3 வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கை உன் கையில். சத்தியமா நான் தலையிட மாட்டேன். ஆனா இனி என்னை சார்னு கூப்பிட்டு அந்நியப்படுத்த வேண்டாம். என்னை உன் தாத்தாவாக நினைச்சு ஐயானு கூப்பிடலாம். சீனு, கணபதியை நீ ஐயானு கூப்பிடுறது சரி, எங்களை அங்கிள்னு கூப்பிடு. இன்னையிலிருந்து நீ எங்களை சேர்ந்தவன். நாங்கள் இன்னும் 3 நாட்கள் கொடைக்கானல்ல தான் இருப்போம். அதுக்குள்ள நீயும் உன் மனசில் இருக்கிற பாரத்தையெல்லாம் இங்கேயே இறக்கி வச்சுட்டு புது மனிதனாக எங்களோடு புறப்படணும். டேவிட் சொல்ல முயற்சி பண்றேன் சார். இப்பதானே சொன்னோம் சார் வேண்டாமே. முதன் முதலாக அவன் இதழ்களின் ஓரத்தில் சிறு புன்னகை கீற்று தோன்ற, முயற்சி பண்றேன் அங்கிள். குட், இப்பதான் சீனுவை எங்களுக்கு பிடிக்கும். சுந்தரம் சொல்ல கணபதி அவனையே பார்த்தபடி இருக்கிறார். வாசலில் கார் வந்து நிற்க கூட்டமாக அனைவரும் வருகிறார்கள். வாப்பா சீனோ, கணபதி அண்ணனோட பேரனாக காலடி எடுத்து வைக்கிற, ரொம்ப சந்தோஷம். அந்த கர்த்தர் உனக்கு நல்வாழ்க்கையை அருளட்டும். எஸ்தர் அவன் தலை தொட்டு வரவேற்க, சீனோ உன்னை பார்க்கும்போது டில்லியில் இருக்கிற என் தங்கச்சி மகனை பார்க்குற மாதிரியே இருக்கு. புஷ்பா சொல்ல, வெல்கம் சீனோ. ஜான் அவன் கைகளை குலுக்க, கேட்டருகே நின்று தன் பெரிய விழிகள் அகல அவனையே பார்த்தபடி சுனந்தா நிற்க, ஏதோ புது உலகில் நுழைந்த பிரமிப்புடன் அவர்களை பார்க்கிறான். புதியவனாக அவனை நினைக்காமல் ஏதோ நீண்ட நாட்கள் பழகியவனுடன் பேசும் சிநேகபாவத்துடன் புன்னகை மலர வரவேற்கும் அவர்கள். இனி இவர்களுடன் தான் என் வாழ்க்கை பயணம் தொடங்கப் போகிறது. இங்கே பாருங்க, இப்படி எல்லாரும் கூட்டம் போட்டு பேசும்போது சீனுவுக்கு யாரு என்னன்னு புரியாது. உள்ளே வா சீனோ, இனி எங்களோடு தான் இருக்க போற. நாங்களே ஒவ்வொருத்தரா எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். கணபதி வீட்டுஹாலில் எல்லோரும் ஒன்று கூட டிரைவர் கொடைக்கானலிருந்து வாங்கி வந்த பழக்கூடைகளை கொண்டு வந்து வைக்கிறான். கணபதி அங்கிருக்கும் சேரில் அமர, நான் டேவிட், இவை என் மனைவி எஸ்தர். உனக்கு எஸ்தர் ஆண்டி, இவன் என் மகன் ஜான், உன்னுடைய சகோதரன். இது என் மருமகள் ரேஷ்மா, உனக்கு சகோதரி. அப்புறம் இது என் குட்டி பேரன் சிபி, அவனுக்கு நீ மாமா. ஓகே, எங்கள் குடும்பத்து உறவுகளை புரிஞ்சுக்கிட்டியா? சுந்தரம், நீ உன் குடும்பத்தை அறிமுகப்படுத்துப்பா. தேவையில்லை அங்கிள், இவங்க சுந்தரம் அவங்களோட மனைவி.
எனக்கு அத்தை, இது அவங்க மகள், என் சகோதரி, சரிதானே? வெரி குட். தனி மனுஷனாக இருந்த உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் பார்த்தியா? இனி நீ எப்படி எல்லாரையும் சமாளிக்க போறேன்னு தெரியலை. சுந்தரம் சிரிக்கிறார். உள்ளே நுழைந்த சீதாவும் ராமனும் அவர்களை பார்க்கிறார்கள். வாங்க வாங்க, கொடைக்கானல் ட்ரிப் நல்லா இருந்ததா? ராமன் கேட்க, சீனோ, நான் உன்னை ரொம்பவும் எதிர்பார்த்தேன். கணபதி ஃபோன் பண்ணி, மாமி, கொடைக்கானலில் 25 வயது பேரனை கண்டெடுத்திருக்கிறேன், அவனோடு சென்னைக்கு வர்றேன்னு சொன்னப்ப அந்த கடவுள் என் மகனாக என்னை சந்தோஷப்படுத்த உன்னை அனுப்பி வச்சிருக்கிறதாக மனசில் நினச்சிக்கிட்டேன். நீ இங்கிருக்கிறவங்களை என்ன உறவு முறை வச்சும் கூப்பிடு, ஆனால் நானும் இவரும் உனக்கு அம்மா அப்பாவாக இருக்கத்தான் பிரியப்படுறோம். எங்களுக்கு மகனாக நீ இருக்கணும் சீனோ. 70 வயது நெருங்கும் அந்த முதியவள் தன் தளர்ந்த கரங்களால் அவன் கையை பற்ற நெகிழ்ந்து போகிறான் சீனோ. எல்லாருக்கும் சீதாமாவாக இருக்கிற நீங்க சீனுவுக்கு அம்மாவாக இருக்க போகிறது எனக்கும் சந்தோஷம்தான் சொன்ன கணபதி. எல்லாரையும் அறிமுகப்படுத்தியாச்சு, முக்கியமான ஒரு நபரை இன்னும் அறிமுகப்படுத்தலை. சுனந்தா, சுனந்தா, இங்கே வாமா. கணபதியின் குரலுக்கு 18 வயது நிரம்பிய சுனந்தா அங்கு வருகிறாள். பெரிய அகன்ற விழிகள், சிரிக்கும் உதடுகள், அணிந்திருக்கும் கண்ணாடி வளையல்கள் கலகலவென ஓசையெழுப்ப நேருக்கு நேராக அவனை பார்க்கிறாள். 4 குடும்பத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டாங்க. நானும் உங்களை மாதிரிதான் இந்த பறவை கூட்டில் அடைக்கலம் தேடி வந்த பறவை. இன்னைக்கு இந்த வீட்டில் மகளாக உரிமையோடு வளைய வரேன். நீங்களும் கிட்டத்தட்ட என்னை மாதிரிதான். உங்களை புரிஞ்சுக்காத உறவுகளை விட்டு விலகி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீங்க. அப்பா உங்களை பேரன்னு சொல்றாரு, அதுக்காக என்னை அத்தைன்னு சொல்லிடாதீங்க. வேணுமுன்னா உங்களுக்கு அத்தை மகளாக இருந்துட்டு போறேன் சொன்னவள் உதட்டை கடித்து கொள்ள, அப்புறம் என்ன, சுனந்தாவே தன் அறிமுகப்படுத்திக்கிட்டா. சரி, ஊரிலிருந்து வந்த களைப்பிற்கும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க, நாங்கள் கிளம்புறோம் எஸ்தர் சொல்ல. இங்கே பாரு சீனோ, நீ கணபதியோடு இருந்தாலும் எங்கள் 3 பேர் வீட்டு கதவும் எப்போதும் உனக்காக திறந்திருக்கும். நீ உரிமையோடு எப்போ வேணும்னாலும் வரலாம். இப்போ எஸ்தர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அப்புறம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போ சொன்ன டேவிட் அன்புடன் சீனுவை பார்க்கிறார். என்னடா இது, பாரத விலாஸ் மாதிரி பெரிய கட்டடமாக இருக்கேன்னு பார்க்கிறியா? கட்டட அமைப்பில் 3 வீடும் ஒரே மாதிரி தான், எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி தான் நாங்களும், எங்களுக்குள் எந்த பேதமும் இல்லை. போக போக அது உனக்கே புரியும் சுந்தரம் சொல்ல. வாங்கப்பா, எனக்கு காலேஜுக்கு லேட்டாச்சு, வீட்டுக்கு போகலாம். அப்புறமா சாவகாசமாக உங்கள் நண்பரோட பேசலாம் சத்தியவதியை பார்க்கிறான். கடைந்தெடுத்த சிலை போன்று கச்சிதமான உடல்வாகுடன் கோதுமை நிறத்தில் அழகியாக காட்சி தரும் அவளை பார்த்த சீனோ, உண்மையில் இந்த பெண் பேரழகிதான் மனதில் நினைக்கிறான். வந்து 1 வாரத்தில் எல்லாரிடமும் நன்கு பழகி சிரித்து பேசுவது நான் தானா? சீனுவுக்கு அவனை நினைத்து ஆச்சரியமாக இருக்கிறது. கலாவின் நினைவுகள் சோககீதமாக மனதுக்குள் இசைத்து கொண்டிருந்தாலும் அதையும் மீறி இந்த சந்தோஷ கீதங்களை என் மனம் ரசிக்கிறதே. சித்தியின் வசை சொற்களை மட்டும் கேட்டு பழகிய காதுகளில் அன்பும் பரிவுமான பேச்சுக்கள் வித்தியாசமான அனுபவமாக சீனுவுக்கு தோன்றுகிறது. சீனோ, உங்களை சீதாமா கூப்பிட்டாங்க சுனந்தாவை பார்க்கிறான். இவளும் யாருமில்லாத அனாதைதான். இவளின் நல்ல எண்ணங்களும் அன்பும் தான் இவளை சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. என்ன யோசனை சீனோ, சீக்கிரம் போயிட்டு வாங்க. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோவிலிலிருந்து வந்துடுவாரு. நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், வந்ததும் சாப்பிடலாம். வாப்பா சீனோ, குளிச்சிட்டியா, சாப்பிட்றியா? இன்னைக்கு எங்கள் 2 பேருக்கும் சமையல்காரமாக உப்புமா செய்து வச்சுட்டு போயிருக்கா, உனக்கு பிடிக்குமா? இருக்கட்டும்மா, சுனந்தா அங்கே டிஃபன் ரெடி பண்ணிட்டா, நான் ஐயாவோடு சாப்பிட்றேன். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அதான் வந்தேன். அதற்குள் கையில் பார்சலுடன் வருகிறார் ராமன். இந்தாப்பா, பிரிச்சு பாரு. என்னப்பா அது, புது ட்ரெஸ் இருக்கு? உனக்கு தான்ப்பா, நேத்து ஜான்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன், பிடிச்சிருக்கா? சட்டை பேண்ட்டை எடுத்து பார்த்தவன், எதுக்குப்பா 4 பேண்ட் 4 ஷர்ட்? எனக்கு இவ்வளவு உயர்ந்த துணிகளா? நான் இது மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ் இதுவரை போட்டதே இல்லை. அன்போடு அவனை பார்த்த சீதா, எங்களுக்குன்னு குழந்தை பிறந்திருந்தா எவ்வளவோ ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகு பார்த்துருப்போம். இது அதிலே 1 துளிதான்ப்பா. உன்னை மகனாக நினச்சி வாங்கித்தர்றோம், சந்தோஷமாக போட்டுக்கப்பா. அன்பும் பாசமும் நிறைந்த இந்த தம்பதிகளுக்கு அந்த கடவுள் ஒரு குழந்தையை கொடுக்க தவறிவிட்டாரே. மனம் நெகிழ அவர்களை பார்த்தவன், சரிம்மா, நான் போட்டுக்கிறேன். நீங்களும் அப்பாவும் சாப்பிடுங்க. ஐயா கோவிலிலிருந்து வந்திருப்பாரு, நான் போயிட்டு அப்புறம் வரேன்.
சீனு, மாமாவோடு மவுண்ட்ரோடு போனியே, சென்னை பழகிடுச்சா? ரேஷ்மாவை பார்த்த டேவிட். என்னம்மா அது, 4 தடவை போனால் சென்னை பழகிடுமா? 40 தடவை சுற்றினாலே எந்த இடம் எதுன்னு புரிப்பட மாட்டேங்குது. ஆமாம்க்கா, இந்த ஏரியா ஓரளவு எனக்கு பழகியிருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா இடத்தையும் ஓரளவு தெரிஞ்சுப்பேன். புத்தகங்களை எடுத்து பேக்கில் வைத்தவள், அம்மா நான் காலேஜ் கிளம்புறேன், சாயந்தரம் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, வர லேட்டாயிடும், தேடாதே. என்னடி இது, வாரத்தில் 3 நாள் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு 8 மணிக்கு வீட்டுக்கு வர, இருட்டின பிறகு நீ தனியாக வரணும்னா கவலையாக இருக்குது. டிரைவரை போட்டு காரை காலேஜுக்கு அனுப்ப சொல்லட்டுமா? என்னம்மா அது, நாம் இருக்கிறது பட்டிக்காடு இல்லை, சென்னையிலே இருக்கோம். ராத்திரியெல்லாம் பகல் மாதிரி ஜனங்க நடமாட்டம் இருக்குது. நீ ஏன்மா பயப்படுற? நான் ஜாக்கிரதையாக வந்துடுவேன். எனக்காக காரெல்லாம் அனுப்ப வேண்டாம், வரட்டுமா? ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு தவம் இருந்து உன்னை பெற்று வச்சிருக்கோம். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காண்பிச்சு நீ சந்தோஷமாக வாழறதை பார்த்தாதான் எங்களுக்கு நிம்மதி. எல்லாம் நடக்கும். அப்பா கணபதி மாமா வீட்டில் இருக்காரு போல இருக்கு, நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். சத்யா வீட்டை விட்டு வெளியே வருகிறாள். என்ன சத்யா, காலேஜ் கிளம்பியாச்சா? நீங்கள் எங்கே செய்யணும்? 4 வீட்டிலேயும் அட்டண்டன்ஸ் கொடுக்கவே நேரம் சரியா இருக்கா? சிரித்தபடி கேட்க, சுனந்தா சிகினி தீர்ந்துடுச்சுன்னு சொன்னா, அதான் கடைக்கு போறேன். நீ ஜாக்கிரதையா போ சத்யா. சீனு, இப்படி உட்காரு, உன்கிட்டே பேசணும். சொல்லுங்க ஐயா. நீ டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். உனக்கு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்த அனுபவமும் இருக்கு. ஜான்கிட்டே பேசினேன், அவன் 4 மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்துறான். உன்னை அவன்கிட்டே வேலைக்கு சேர்த்து விடலாம்னு இருக்கேன். புருஷ லட்சணமே சம்பாத்தியம்தான். ஆண்கள் வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. என்னை போல வயசானவங்க வியாதிக்காரங்க இருந்தால் அது வேறு. வயசு பையன் பொழுதை சும்மா போக்கக்கூடாது. நீ என்னை தப்பாக நினச்சிக்காதே. இல்லைங்க ஐயா, நானே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டீங்க, புறப்பட்டு வந்தேன். இங்கே எனக்கு இப்படி சொந்தங்கள் கிடைக்கும்னு நினைக்கலை. மனசில் இருக்கிற சோகங்களை தள்ளி வச்சுட்டு நானும் உங்களுடன் ஒன்று கலக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். 10 நாளாக வீட்டில் சும்மா உட்கார்ந்து சாப்பிட்றது எனக்குள்ளும் குறுகுறுப்பாகத்தான் இருக்குது. எங்காவது வேலைக்கு போகட்டுமானு உங்ககிட்ட கேட்கிருந்தேன். நீங்களே என் வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டீங்க, சந்தோஷம் ஐயா. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் உன் கிராமத்திற்கு 1 நடை போயிட்டு வரலாம்னு இருக்கேன். உன்னை காணோம்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா பின்னாடி பிரச்சனையாக போயிடும். அதுவும் இல்லாமல் உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட், படித்த சர்டிஃபிகேட் எல்லாம் உன்கிட்டே தான் இருக்கணும். அதையும் உங்கள் அப்பா கிட்டே கேட்டு வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன். கண்களில் அதிர்ச்சி தெரிய அவரை பார்க்கிறான். வேண்டாங்க, நீங்கள் போனால் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். இனி அவங்க பார்வையிலேயே பட வேண்டாம்னு நினைக்கிறேன். பழைய விஷயங்களே மறந்துடுன்னு சொன்ன நீங்களே இப்போ நான் இருக்கிற இடத்தை அவங்க கிட்டே தெரிவிச்சா எனக்கு பிரச்சனை தான் வரும். இல்லைப்பா, நான் அந்தளவு முட்டாள் இல்லை. நீ உன் அப்பாவுக்கு 1 கடிதம் மட்டும் கொடு. என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் இவர்கிட்டே கொடுங்க. உங்களை சந்திக்க நேரம் வரும்போது வந்து பார்க்கிறேன். இது மட்டும் போதும். நான் போய் நீ என் பாதுகாப்பில் தான் இருக்கேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வரேன். நிச்சயம் என் விலாசத்தை அவங்க கிட்டே சொல்ல மாட்டேன். நீயாக போனால் ஒழிய அவங்க உன்னை தேடி வரமாட்டாங்க. அங்கிள், சீனுவை நான் மாம்பழத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷாப்பில் விடுறேன். சூப்பர்வைசர்கிட்டே சொல்லி A to Z அவனுக்கு எல்லாமே பழகித்தர சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. 6 மாசத்தில் தனியாக ஒர்க் ஷாப் வைத்து நடத்துகிற அளவு ட்ரெயின் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லது ஜான், நீ துடிப்பான இளைஞன். உன்னை போல் உன் தம்பியை உருவாக்குறது உன்கிட்டே தான் இருக்கு. சீனுவும் அதுக்கு தகுந்த ஒத்துழைப்பை கொடுப்பான். இன்னும் 2 மாசத்தில் சத்யா படிப்பை முடிச்சிடுவா. நல்ல வரனாக பார்த்து அவ கல்யாணத்தை முடிக்கணும். இப்பிருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் நல்லது. கணபதி அண்ணன் கிட்டே இது விஷயமா பேசணும். அவர் மூலமாக அமைஞ்சா நல்லாயிருக்கும். நல்லா விசாரிச்சு நல்ல குடும்பமா பார்த்து சொல்வாரு. உன் மகள் கல்யாண விஷயத்தில் என்னை கூட நீ நம்ப தயாரா இல்லை, கணபதியை தான் நம்புற. சரி சரி, அவன்கிட்டே சொல்லு. சத்யவதி மேலே அவனுக்கு தனி பிரியம். நிச்சயமா நல்ல இடமா அக்கறையோடு பார்ப்பான். சுந்தரம் நண்பனை நினைத்து மனதில் பெருமைப்பட்ட வண்ணம் சொல்கிறார். கதவை திறந்து கொண்டு ரேஷ்மா கையில் பாத்திரத்துடன் உள்ளே வர, என்ன ரேஷ்மா, என்ன எடுத்துட்டு வர? ஹைதராபாத் பிரியாணி, அத்தையோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போதான் கணபதி அங்கிளுக்கும் சீதாமாவுக்கும் கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சிபியை வாசலில் விளையாட வச்சுட்டு வந்தேன், நான் வரேன்மா. என்ன இது இப்படி ஓடுற? 4 வீட்டுக்கும் சேர்த்து 1 ஆளாக எஸ்தர் பண்ணியிருக்கா.
காலையில் சொல்லியிருந்தா நானாவது கூடமாட உதவிக்கு வந்திருப்பேனே. காலேஜ் கிளம்புற சத்யாவை கவனிக்க வேண்டாமா? பரவாயில்லையுமா, நான் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணினேன். அத்தையே, நீ போ ரேஷ்மா, நான் செய்திடுவேன்னு என்னை விரட்டினாங்க. சரி வரேன்மா. அங்கிள், சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்க. அவரை பார்த்து புன்னகைக்கா, என் தங்கச்சி எஸ்தர் செய்தா நிச்சயம் நல்லா தான் இருக்கும். இதை நான் சாப்பிட்டு பார்க்காமலேயே சொல்வேனே என்றார் சுந்தரம். கடற்கரையில் தன் அருகில் அமர்ந்திருக்கும் நிகிலை பார்த்தால், வீட்டுக்கு தெரியாமல் உங்களை வந்து பார்க்கிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னால் அம்மா இப்போ துருவி துருவி கேள்வி கேட்கிறாங்க. காதலில் இதெல்லாம் தான் த்ரில், இதுக்கு போய் அழுத்துக்கிறியே சத்யா. கண்களில் குறும்பு மின்ன அவளை பார்க்கிறான். என் மனசு உங்களை விரும்பினது என்னவோ நிஜம், ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தப்பு செய்கிறோம்னு ஒரு குற்ற உணர்வு வருது நிகில். அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு காலம் கடந்து பிறந்தவள்னு அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்கிறாங்க. அவங்களை ஏமாத்துறேன், அதுவும் இல்லாமல் என் காதலை அவங்க ஏற்றுப்பாங்களான்னு நினைக்கும் போது மனசு கஷ்டப்படுது. இது காதலிக்கிற எல்லா பெண்களுக்கும் மனசில் ஏற்படுற உணர்வு தான். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா பணபலம் உள்ளவர், நீ ஒரே பெண், உன் பயம் சரியானது தான். நானோ எந்த பின்புலமும் இல்லாதவன், அனாதை. என் படிப்பும் நான் பேங்கில் வேலை பார்ப்பது மட்டும்தான் என் ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி நான் ஜீரோ. உன் வீட்டில் சம்மதி காட்டி என்னை மறந்துடுவியா சத்யா? என்ன நிகில் இது, இப்படி பேசுறீங்க? எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசி எப்படியும் சம்மதம் வாங்கிடுவேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் கணபதி அங்கிள் கிட்ட என் காதலை சொன்னால் என் மனசு புரிஞ்சுக்கிட்டு நிச்சயம் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. என் மனசில் இருக்கிற பயத்தை சொன்னால் நீங்கள் ஆறுதலாக ஏதாவது சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படி அப்செட் ஆகி பேசுறீங்க. இந்த சத்யா உங்களுக்கு தான் போதுமா நிகில்? அவன் கையை எடுத்து தன் மடி மீது வைத்து கொள்கிறாள். என்ன நிகில், பெரிய இடமா வளைச்சிட்டு போல இருக்கு? இது கல்யாணத்தில் போய் முடியுமா, இல்லை இதுவும் டிராப்பா? நண்பனை பார்க்கிறான் நிகில். அட போடா, இதெல்லாம் கதைக்காகாது. வழக்கம் போலத்தான் கறக்கிற வரை கறந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் ஹனிமூன் அனுபவிச்சுட்டு கலட்டி விட வேண்டியதுதான். டீ கடையின் வாசலில் டீயை ரசித்து உறிஞ்சியபடி நண்பனிடம் சொல்கிறான், இந்த ஃபிகரை என்ன சொல்லி மடக்கின? இது கொஞ்சம் உஷார் பார்ட்டி, அதனால் தேனாம்பேட்டை இந்தியன் பேங்கில் வேலை செய்கிறேன். பார்க்கவும் அம்சமாக இருக்கேன்னு என் வலையில் விழுந்துட்டா. கரெக்ட் பண்ண சரியான நாள் பார்த்துட்ருக்கேன். நீ வெத்து வேட்டு, அவளுக்கு தெரியாது பாவம். காவிப்பட்கள் தெரிய சிரிக்கும் நண்பனை முறைத்து பார்க்கிறான் நிகில். சார், திண்டுக்கல் வந்தாச்சு, கிராமத்து பெயரை சொல்லுங்க, எப்படி போகணும்னு விசாரிச்சுட்டு வரேன். டிரைவர் காரை ஓரமாக மரத்தடியில் நிறுத்துகிறான். சிறிது நேரத்தில் வந்தவன், வேம்பட்டி இங்கே இருந்து 10 கிலோமீட்டரில் இருக்காம், காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா? இல்லைப்பா, போகலாம், ராத்திரிக்குள் ஊருக்கு போகணும், நீ கிளம்பு. செம்மன் ரோட்டில் கார் பயணிக்கிறது. நெருக்கமாக வீடுகள் காட்சியளிக்க, கிராமமாக இருந்தாலும் மக்கள் அதிகம் வசிக்கும் ஊர்தான் நினைத்தவராக, தம்பி மருதநாயக்கன் தெரு எதுன்னு கேளுப்பா, 10 நம்பர் வீடு. வழியில் சென்றவரை நிறுத்தி விசாரித்து முன்னால் ஆஸ்பெட்டாஸ் போட்ட அந்த சிறிய வீட்டின் முன் காரை நிறுத்துகிறான். உள்ளிருந்து சவரம் செய்யாத முகத்துடன் சீனுவின் ஜாடையில் வருபவர் இவர்தான் அவன் அப்பாவாக இருக்கும் என ஊகித்தவராக காரிலிருந்து இறங்குகிறார். யாரு நீங்க, யாரை பார்க்கணும்? இது சீனிவாசன் வீடுதானே? அவர் கண்களில் ஒரு மலர்ச்சி. ஆமாம், என் மகன். அவன் எங்கே இருக்கான், அவனை பற்றி தகவல் சொல்ல வந்தீங்களா? வீட்டை விட்டு போய் 10 நாள் ஆச்சு. ஆமாம், அவனை பற்றி தகவல் சொல்லத்தான் வந்திருக்கேன். உள்ளே போய் பேசலாமா? வாங்க சார். வெளிவராந்தாவில் இருந்த நாட்காலியில் உட்காருகிறார். உள்ளிருந்து எட்டி பார்ப்பவள் சீனுவின் சித்தியாக இருக்க வேண்டும். சொல்லுங்க சார், அந்த பயலுக்கு என்ன குறை வச்சோம்? என்னால் முடிஞ்ச படிப்பை படிக்க வச்சேன். பொறுப்பில்லாதவன், காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை கண்டிச்சது தப்பாக போய் வீட்டை விட்டு போயிட்டான். இப்படி பிள்ளையை பெற்றதுக்கு சும்மா இருக்கலாம். ஊருக்குள் தலை காட்ட முடியலை. உன் புள்ள ஓடி போயிட்டானான்னு கேட்டு மானத்தை வாங்குறாங்க. அவர் பேசுவதற்குள் சீனுவின் அப்பா பேச மௌனமாக இருக்கிறார். இப்போ என்ன, ஓடி போய் சோத்துக்கில்லாமல் சுற்றிட்டு உங்களை தூது அனுப்பியிருக்கானா? ஓடி போகிறதுக்கு முந்தி இந்த அறிவு இருக்கணும். என்ன செய்யறது, பெத்துட்டேனே. வர சொல்லுங்க சார், வச்சு கஞ்சி ஊத்துறேன். இங்கே பாருங்க, ஓடி போனவனுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடமில்லை. காதலிச்சவளை கட்டிக்கிட்டு கண்காணாமல் போக சொல்லுங்க. உள்ளிருந்து குரல் வர, நீ சும்மா ரெடி, நீங்கள் பேசி முடிச்சாச்சா, இப்போ நான் பேசலாமா?
சொல்லுங்க சார், இப்படி தருதலையை பெற்றதுக்கு 4 பேர்கிட்ட பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. அழுத்து கொள்ளும் அவனை பார்க்கிறார். இப்போ உங்க மகன் சீனிவாசன் என்கிட்டே தான் இருக்கான். ஓடி போனவனை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க, தகவல் சொல்வோம்னு வந்தேன். உங்க மகன் திரும்ப இங்கே வர்ற மாதிரி இல்லை. அவன் பர்த் சர்டிஃபிகேட், படித்த சர்டிஃபிகேட் எல்லாம் என்கிட்டே கொடுக்க சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கான். கொடுத்தா வாங்கிட்டு கிளம்புவேன். வரமாட்டேன்னு சொல்கிறானா? ஏன், கலெக்டர் வேலை கிடச்சிடுச்சா? பாவி, இவனுக்கெல்லாம் எந்த காலத்திலும் புத்தி வரப்போகிறதில்லை. இங்கே பாருங்க, பெரியவங்க மரியாதையாக பேசுங்க. புத்தி வர வேண்டியது அவனுக்கில்லை, உங்களுக்கு தான். உங்களை மாதிரி கல்மனசா வெறுப்பையும் ஆத்திரத்தையும் மட்டும் காண்பிக்கிற பெத்தவங்களால தான் இந்த மாதிரி பிள்ளைங்க வழி தவறி போயிடுறாங்க. அன்பு, பரிவு, பாசம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாமல் வாழற உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. பெத்த பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டானேன்னு கவலைப்படாமல் விஷமமாக வார்த்தையை கொட்டுறீங்க. கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை வச்சிருக்கார், அவனுக்கான வாழ்க்கையும் ஒன்று இருக்கும். தற்கொலை பண்ணிக்க போனவனை காப்பாற்றியிருக்கேன், அவனை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். பெத்தவங்க நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதை மூணாம் மனுஷன் நான் செஞ்சுட்டு போகிறேன். சர்டிஃபிகேட்டை கொடுக்குறீங்களா? அதை வாங்கி கொண்டு இனி அவர்களிடம் பேச எதுவும் இல்லை என்பது போல கணபதி வெளியேற அவரையே பார்த்தபடி நிற்கிறான் பரமன். பெண்கள் அனைவரும் சீதாம்மாள் வீட்டில் கூடியிருந்தார்கள். நண்பர்கள் மூவரும் மாலை நேர வாக்கிங் சென்றிருக்க வேலை முடித்து வந்த சீனு சிபியை வாசலில் விளையாட்டு காட்டி கொண்டிருந்தான். ஹாலில் உட்கார்ந்திருந்த ரேஷ்மா, சீனு, நீ ரொம்ப நல்லா வேலை கத்துக்கிறதாக உங்க அண்ணன் சொன்னாரு, உனக்கு வேலை பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் தனியாக வண்டி வேலை பார்த்து அண்ணன்கிட்டே நல்ல பேர் வாங்கிடுவேன். ரேஷ்மாக்கா, சீனு இங்கே வந்து 2 மாதத்திலே உங்கள் எல்லார்கிட்டேயும் நல்ல பையனு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. இனி வேலையில் அண்ணன்கிட்டே வாங்க வேண்டியது தான் பாக்கின்னு சொல்கிறாரு. சரிதானே சீனு? சுனந்தா அவனை பார்த்து கேட்க, ஏய் வாயாடி, உனக்கு என் பிள்ளையை கேலி பண்ணுறது தான் வேலை. அவனை மாதிரி தங்கமான பிள்ளை கிடைக்குமா? கணபதி அவனை கண்டெடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கான். சீதாம்மா கால்களை நீட்டி போட்டு உட்கார்ந்து சீனுவுக்கு பரிந்து பேசுகிறாள். சீதாம்மா, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? புஷ்பா சீதாவை பார்க்கிறாள். என்ன இவ்வளவு பீடிகை, கேளு புஷ்பா. உங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஏன்மா ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்துருக்க கூடாது? இத்தனை நேரம் வயதான காலத்தில் நீங்களும் மகன், மருமகள், பேரன், பேத்தின்னு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே. இவ்வளவு நல்ல மனசு படைத்த நீங்கள் இப்படி உறவுகள் யாரும் இல்லாமல் தனிமையில் இருக்கிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. புஷ்பாவை பார்க்கிறாள் சீதா. மென்மையான புன்னகை அவள் முகத்தில் பரவ வயோதிகத்தையும் மீறி அவள் முகம் பளிச்சிடுகிறது. நீ சொல்கிறது எனக்கு புரியுதுமா? எனக்கு இப்போ 70 போகுது, அப்பாவுக்கு 80 நெருங்க போகுது. எங்கள் காலத்தை யோசனை பண்ணிப்பாரு. 50 முன்னால் எந்த டாக்டரையும் போய் பார்க்கலை. 5 சாமியை வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து காத்திருந்தோம். எங்களுக்கு இனி குழந்தை பிறக்காதுன்னு தோணின பிறகு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு நானும் அவரும் முடிவு பண்ணினோம். எங்கள் மாமியார் அந்த காலத்து மனுஷி. ராமா, வேண்டாம்ப்பா, குழந்தை பிராப்தம் இல்லாட்டியும் பரவாயில்லை. அதுக்காக யாரோ பெத்த பிள்ளையை இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடாதே. அப்படி குழந்தை வேணும்னு முடிவு பண்ணினா அது உனக்கு பிறந்ததாக இருக்கணும். நீ உன் பெண்டாட்டியை கலந்துக்கிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்க. அது உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம். அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு, சீதா, அம்மாவை மீறி எதுவும் செய்ய முடியாது. அவ அந்த காலத்து மனுஷி. நமக்கு குழந்தை இல்லாட்டியும் பரவாயில்லை சீதா. உன்னை எந்த காரணம் கொண்டும் நான் இழக்க விரும்பலை. நீயும் நானும் கடைசி வரை ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக வாழ்ந்துட்டு போவோம். அதுக்கு பிறகு மனசு தேத்திக்கிட்டு 2 வாழ ஆரம்பித்தோம். எங்ககிட்ட இருக்கிறத சொந்தங்களோடு பகிர்ந்துக்கிட்டு அவங்க குழந்தைகளை எங்கள் குழந்தைகளாக நினச்சி செலவு செய்தோம். ஆனால் அவங்க எங்ககிட்ட இன்னும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க அன்பு சுயநலத்தோடு கூடியதுன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகிட்டோம். கடைசி காலம்னு ஒன்று இருக்கே, அதை எதிர்நோக்குகிற காலம் வந்தபோது தான் சென்னையில் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டோம். எல்லா விதத்திலும் நானும் அப்பாவும் தெளிவாக இருக்கோம். எங்கள் உடலை உடல்தானம் செய்ய மருத்துவக் கல்லூரிக்கு எழுதி வச்சிட்டோம். எங்களில் யார் முதலில் போனாலும் எஞ்சியிருக்கிறவங்க அடைக்கலமாக இடம் கூட தேர்வு பண்ணி வச்சிட்டோம். அந்த ஆசிரமத்துக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு அங்கே போகணும்னு முடிவு பண்ணி உயில் கூட எழுதியாச்சு. அவள் சொல்லி முடிக்க அனைவரும் கண்கலங்க அவளை பார்க்கிறார்கள்.
என்னம்மா இது? ஏன் எல்லாரும் என்னவோ போல இருக்கீங்க? நாங்கள் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? கடவுள் கடைசி கால எங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதித்து அனுப்பி வச்சிருக்காரு. புஷ்பா எஸ்தர் என் மகளாக அன்பு செலுத்துகிறாங்க. சத்யா, ரேஷ்மா, ஜான் எங்களுக்கு பேரன் பேத்திகளாக இருக்காங்க. இதோ எங்கள் கொள்ளு பேரன் குட்டி சிபியும் இருக்கான். எங்கள் செல்ல பேத்தியா சுனந்தா. அப்புறம் சாக போகிற காலத்தில் எங்கள் மகனாக எங்கள் முன்ன வந்து நின்று பாசமழை பொழிகிற சீனு. இதை தவிர எங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லு. சீனுவின் கண்கள் கலங்குகிறது. அன்பும் பாசமும் நிறைந்த அந்த மூதாட்டி, நான் இவள் வயிற்றில் மகனாக பிறந்திருக்க கூடாதா? அவள் அருகில் வந்தமர்ந்த சீனு, அம்மா, ஐயா சொல்கிற மாதிரி நாமெல்லாம் ஒரு குடும்பம். உறவுகள்ங்கிறது உதிரத்தினால் மட்டும் வர்றதில்லை, உள்ளத்தில் உருவாகும் உண்மையான அன்பினாலும் வரும்னு இங்கே வந்து உங்களையெல்லாம் பார்த்த பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மகனாக உங்களோடு கடைசி வரை இருப்பேன்மா, சொல்லும் சீனுவை அன்புடன் பார்க்கிறாள் சீதா. தெருமுனையில் கடை வைத்திருக்கும் ராவுத்தர் வேகமாக சைக்கிளை மிதித்து கொண்டு வருகிறார். எஸ்தர்மா, உங்கள் வீட்டுக்காரர் வாக்கிங் போயிட்டு வரும்போது மயங்கி விழுந்துட்டாராம். ஈஸ்வரி கிளினிக் கூட்டிட்டு போயிருக்காங்க. கணபதி ஐயா தகவல் சொல்ல சொன்னாரு. கர்த்தரே அவரை காப்பாத்து. சொன்னவளாக எஸ்தர் மூர்ச்சையாக, ரேஷ்மாவும் சுனந்தாவும் அவளை தாங்கி பிடிக்கிறார்கள். 10 நாள் பொழுதுக்கு பிறகு இப்போதுதான் அனைவரது முகத்திலும் நிம்மதி பரவி இருந்தது. ஹார்ட் ஆபரேஷன் நல்ல விதமாக முடிந்து டேவிட்டை வார்டுக்கு அழைத்து வந்திருந்தார்கள். சீனுவும் ஜானும் தான் இரவு பகலாக மாற்றி மாற்றி அவர் அருகில் இருந்து கவனித்து கொண்டார்கள். கணவன் அருகில் நின்றிருந்த எஸ்தர், இப்போ எப்படி இருக்கு? வழி குறைஞ்சிருக்கா? அந்த கர்த்தர் தான் நம் மேலே இரக்கம் வைத்து உங்களை காப்பாற்றியிருக்கிறார். நான் ரொம்பவும் பயந்துட்டேன். உதடு பிரித்து மெல்ல முறுவளித்த டேவிட், கர்த்தர் இந்த மண்ணுலகில் ஜீவிச்சிருக்க சொல்கிற நாள் வரை நல்லபடியாக அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் வாழணும் எஸ்தர். மற்றபடி என் ஆயுளை நீடிச்சு கொடுன்னு நான் என்றைக்குமே பிரார்த்திப்பதில்லை. ஆனாலும் நான் இருக்கிற வரை நீங்கள் இருக்கணும், அதுதான் என் பிரார்த்தனை. சீனு டேவிட் அருகில் வந்து, அங்கிள், எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இதே புன்னகையோடு சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எங்கள் பிரார்த்தனை சொல்லி சிரிக்க, பார்த்தியா எஸ்தர், வந்ததுக்கு சீனு எவ்வளவு மாறிட்டான், நம்ம குடும்பத்தில் ஒருத்தனாக மாறிட்டான். அது மட்டும் இல்லைங்க, இந்த 10 நாளாக ராத்திரியெல்லாம் தூங்காமல் உங்கள் அருகில் அவன்தான் இருந்தான். சுனந்தாவுடன் ஆஸ்பத்திரி அறையில் நுழைந்த கணபதி சுனந்தாவிடம் இருந்த பழக்கூடையை வாங்கி அருகில் இருந்த டேபிளில் வைத்தவர், டேவிட், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போதான் எல்லாருடைய முகத்திலும் தெளிவை பார்க்க முடியுது. தங்கச்சி ரொம்பவும் பயந்துடுச்சு. உடம்பு விஷயத்தில் நீ கவனம் எடுத்துக்காமல் இருந்துட்டா. என்னவோப்பா, வயசாயிடுச்சு, கடமையை முடிச்சிட்டோம், இனி இருந்து பெருசாக எதை சாதிக்க போகிறோம்? நீ இப்படி பேசுறது தப்பு. ஜனனமும் மரணமும் கடவுள் கையில் இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் வாழற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுறது நம்மக்கிட்டே தான் இருக்கு. உன்னோட அருகாமை எத்தனை பேரை சந்தோஷப்படுத்துது அதை நீ உணரணும். இருக்கிற வரை உடல்நலத்தை பாதுகாத்தாதான் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம வாழ முடியும். நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சுதான். நான் கொஞ்சம் அக்கறை எடுத்திருந்தா ப்ரெஷர் சுகர் நார்மலாக இருந்திருக்கும். இனிமேலாவது உன் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உடம்ப கவனமாக பார்த்துக்க. சுனந்தா, அந்த சாத்துக்குடி பழங்களை பிழிந்து ஜூஸ் போட்டு அங்கிளுக்கு கொடுமா. சீனுவும் அருகில் வந்து சுனந்தாவுக்கு உதவி செய்ய, சீனு, நீங்கள் வீட்டு பக்கம் வந்தே 4 நாள் ஆச்சு. அவனை பார்க்கிறாள். அங்கிள் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவரோடு தான் வருவேன். ஏன், நான் இல்லாமல் உனக்கு வம்பு கிழுக்கு ஆள் இல்லையா? அவளை பார்த்து சிரிக்கிறான் சீனு. சீனு, நீ ரொம்பவும் டயர்டாக தெரிகிற, வீட்டுக்கு போ. இன்னைக்கு நைட் அப்பா பக்கத்தில் நான் இருக்கேன். இல்லைனா, உங்களுக்கு வேலை ஜாஸ்தி. பகலெல்லாம் ஒர்க் ஷாப்பில் கடுமையாக உழைக்கிறீங்க. ராத்திரி கண் விழிச்சா கஷ்டம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் காலையில் கொஞ்ச நேரம்தான் வேலைக்கு வரேன். மதியம் சாப்பாட்டுடன் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். அங்கிள் வீட்டுக்கு வர வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன். ஜான், நீ என்ன சொன்னாலும் சீனு கேட்க மாட்டான். நீ வீட்டுக்கு போப்பா. படுக்கையில் இருந்த டேவிட் மகனிடம் சொல்கிறார். வீட்டு வாசலில் கார் வந்து நிற்க எஸ்தரும் சீனுவும் கைத்தாங்களாக பிடித்து டேவிட் இறங்க உதவுகிறார்கள். கையில் மஞ்சள் கரைத்த ஆரத்தி தட்டுடன் வந்த சீதாமா, 1 நிமிஷம் இருங்க, ஆரத்தி எடுத்துடுறேன், அப்புறமா உள்ளே போகலாம். சீதாமா, இது எதுக்கு ஆரத்தி?
சூடத்தை ஏற்றி சுற்றியவள் சுனந்தாவிடம் கொடுத்து தெருவில் விட சொல்லிவிட்டு கேள்வி கேட்ட எஸ்தரை பார்க்கிறாள். நல்லா இருந்த மனுஷன் படுக்கையில் படுத்து இப்ப திரும்பவும் குணமாகி வீடு வராரு. அவரை பிடிச்ச கெட்டதுகள் விலகி நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டி இந்த ஆரத்தை சுத்தி போட்டேன். இது எங்க நம்பிக்கை? மதங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் கடவுள் ஒன்றுதான். என் வேண்டுதல் அந்த கடவுள் ஏத்துப்பாரு. பெரிய மனுஷியாக நீங்க ரெண்டு பேரும் உடல் நலத்தோடு பேரன் பேத்திகளோடு சந்தோஷமா வாழணும். கண்கலங்க சீதாமாவை பார்க்கிறாள் எஸ்தர். சுனந்தா, அடுப்படியில் தேங்காய் இருக்கா? எதுக்கு கேட்குறீங்க? இருந்தா கொடு சுனந்தா. தெருக்கோடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். டேவிட் அங்கிள் நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வந்ததும் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். சரி, மெதுவாக போகலாம். இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, குளிச்சுட்டு சாப்பிடுங்க சீனோ. இப்படியேவா சாமி கோவிலுக்கு போவாங்க? அதெல்லாம் அப்புறம். முதலில் கோவில் வாசலில் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். அப்போதான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். தேங்காயை வாங்கி கொண்டு சீனு செல்ல. என்ன சுனந்தா, எங்கு சீனு அவசரமாக போகிறான்? கணபதியிடம் சுனந்தா விபரம் சொல்ல. வந்ததுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சீனுக்கிட்டே எவ்வளவு மாற்றம் பார்த்தியா? இப்போ அந்த மனசு மாறி இருக்கும்னு தோணுது. அவனுடைய அந்த முடிவுக்கு காரணமே அவன் வாழ்க்கையில் அன்பு கிடைக்காதது தான். பெத்தவங்க கிட்டேயும் அன்பு பாசம் இல்லை. மனசுக்கு பிடிச்சவளும் அவன் அன்பை நிராகரிச்சிட்டா. இப்பதான் சீனு அதிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வரான். அவன்கிட்டே கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்த்த மாற்றம் வரும். அவர் மனசில் இருக்கிற காதலும் மறைஞ்சிடும்னு சொல்றீங்களாப்பா? காலப்போக்கில் நிச்சயம் அதுவும் மறைஞ்சிடும். அன்புக்கு ஏங்குற மனசு இன்னொரு இடத்தில் அவன் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கும்போது மாறத்தான் செய்யும். அதுக்கான மனப்பக்குவமும் அவனுக்கு வரும். கணபதி சொல்ல சுனந்தாவின் மனதில் மொட்டாக இருந்த பூ மலருவதை உணர்ந்து சீனுவின் முகம் அவள் முன் நிழலாட தனக்குள் சிரித்து கொள்கிறாள். கணபதி வாசலில் அமர்ந்திருக்க சீதாமாவும் ராமனும் அவரை நோக்கி வருகிறார்கள். வாங்க உட்காருங்க, இன்னைக்கு கோவிலில் பிரதோஷம்னு புஷ்பா சுந்தரம் சுனந்தாவை அழைச்சிட்டு போயிருக்காங்க. நான் தான் காத்தாடி இப்படி வந்து உட்கார்ந்தேன். ராமன் அவரை பார்க்க, நடை ரொம்ப தடமாட்டமாயிடுச்சு, இனி தனியாக எங்கேயும் போகாதீங்க. ரெண்டு பேரும் எங்கு போனாலும் துணையோடு போகிறது தான் நல்லது. விரக்தியாக சிரிக்கிறாள் சீதா. நாங்கள் தான் ஒருத்தருக்கொருத்தர் துணை. உங்ககிட்டே ஒரு விஷயம் கேட்கணும்னு தான் வந்தோம். என்ன சீதாம்மா, சொல்லுங்க. நான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு குழந்தைக்காக வேண்டியிருக்கும் போது குழந்தை பிறந்தா என் மகனோடு உன் சன்னதிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். கடவுள் என் பிரார்த்தனையை நிறைவேற்றலைன்னு ராமேஸ்வரம் போகக்கூடாதுன்னு எத்தனையோ முறை போக வாய்ப்பு கிடைச்சும் போக மறுத்துட்டேன். இந்த ஜென்மத்தில் சீதாமாவாக நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதான். என் மனசில் இருக்கிற அன்பை என் ஒரு குழந்தைக்கு பயன்படுத்தாமல் எல்லார்கிட்டேயும் காட்டணுங்கிறது தான் விதி. எனக்கு குழந்தை இல்லாத குறையை தவிர இன்னைக்கு வரைக்கும் கடவுள் என்னை நல்லபடியாகத்தான் வாழ வச்சிருக்காரு. சொன்னவள் கலங்கும் கண்களை துடைத்து கொள்கிறாள். அதனால் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு தடவை நாங்கள் ரெண்டு பேரும் ராமேஸ்வரம் போயிட்டு வர பிரியப்படுறோம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. சுந்தரத்துக்கிட்டே சொல்லி காரை அனுப்ப சொல்கிறேன். கூட துணைக்கு வேணுமுன்னா யாரையாவது கூட்டிகிட்டு போகலாம். யாரையாவது இல்லை, நாங்கள் எங்கள் மகனாக நினைக்கிற சீனுவை அழைச்சிட்டு போகலாம்னு நினைக்கிறோம். மகனோடு போன ஒரு சின்ன திருப்தி கிடைக்கும். தாராளமாக சீனுவை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. கடவுள் உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ராமேஸ்வரம் வந்தவர்கள் அங்குள்ள ஹோட்டலில் ரூம் போட்டு உள்ளே வருகிறார்கள். அம்மா, ரொம்ப நேரம் காரில் உட்கார்ந்து வந்த களைப்பிருக்கும். நீங்களும் அப்பாவும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. கோவிலுக்கு சாயந்தரமாக போகலாம். இல்லை சீனோ, கடலில் குளிக்கணும். 21 தீர்த்தத்தில் நீராடணும். இப்போ கிளம்பினாதான் குளிச்சு சுவாமி தரிசனம் பண்ண சரியாக இருக்கும். வாங்கம்மா, அப்படின்னா கிளம்புவோம். இருவரையும் அழைத்து கொண்டு போய் கடலில் நீராட வைத்து பத்திரமாக அழைத்து வருகிறான். அம்மா, அப்பாவால் குளிர் தாங்க முடியலை போல இருக்கு. அப்பா, நீங்கள் இப்படி உட்காருங்க, நான் போய் குடிக்க சூடாக ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஓடிப்போய் 5 நிமிஷத்தில் 2 டம்ளர் காஃபியுடன் வருகிறான். நீங்களும் குடிங்கம்மா. இருவரிடமும் கொடுத்தான். ராமன் குடித்து முடிக்க, இப்போ எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லைப்பா, வயசாயிடுச்சு இல்லையா, உடம்பில் நல்ல ரத்தம் குறைஞ்சிடுச்சு, அதான் நடுக்கம். சரிப்பா, பார்த்து வாங்க. என் தோளில் கை வச்சு நடங்க. எல்லா தீர்த்தத்திலும் தண்ணீரை அவர்கள் தலையில் ஊற்ற செய்து சுவாமி தரிசனம் முடித்து அழைத்து வருகிறான்.
சீனோ, உண்மையில் மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. குழந்தை இல்லையேன்னு வருஷ கணக்காக கவலைப்பட்டு எங்க வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் வெறுமையில் போயிருக்கு. நமக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு கவலைப்பட்டு வாழ்க்கையின் சந்தோஷங்களை தொலைக்க கூடாது. கடவுள் இந்த ஜென்மத்தில் கொடுத்த கொடுப்பினையோடு எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டோம். உன்னை பெத்தவங்களுக்கு இந்த பிள்ளையின் அருமை புரியாம கை நழுவ விட்டுட்டாங்க. பிள்ளையோட அருமை உணர்ந்த எங்களுக்கு அந்த கடவுள் பெத்தவங்க ஸ்தானத்தை கொடுக்க மறுத்துட்டாரு. எப்படியோ இந்த தெய்வ சன்னதியில் நின்று சொல்றேன், மனசு நிறைய அன்பு பாசம் நிறைஞ்சு ஒரு பிள்ளையோட பரிவோடு எங்களோடு வந்திருக்கியே, நீதாம்பா இந்த ஜென்மத்தில் எங்க பிள்ளை. உணர்ச்சி வசப்பட்டு சீதாமா பேச அன்போடு அவர் தோள்களில் கை போட்டு அரவணைத்து கொள்கிறான் சீனு. அப்பாவும் சித்தியும் கோவிலுக்குள் நுழைவதை பார்க்கிறான். நீண்ட நாட்கள் கழித்து பார்க்கும் பார்வையில் அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை. அம்மா அப்பா, கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம், அப்புறமா போகலாம். ஏன்பா, நல்லா சுவாமி தரிசனம் முடிச்சாச்சே, உனக்கு தெய்வ சன்னதியை விட்டு வர மனசில்லையா? அப்படி இல்லம்மா, மனசு நிறைய பாசத்தை தேக்கி வச்சிருக்கிற என் அம்மா அப்பாவோடு கோவிலுக்கு வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நல்ல தரிசனம், அந்த நிறைஞ்ச மனசோடு கோவிலை விட்டு வெளியே வரணும். அதுக்கான சகுனம் சரியில்லை, அதான் இருக்க சொன்னேன். சரி, இப்ப போகலாம் வாங்க. அவர்களை அழைத்து கொண்டு வருகிறான் சீனோ. என்ன சீனோ, நல்லபடியா சீதாமாவையும் அப்பாவையும் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டியா? ஆமாம் ஐயா, என்னவோ தெரியலை, அந்த சன்னதியில் நிற்கும்போது என்னையே அந்த கடவுள் அந்த புண்ணியவதி வயிற்றில் மகனாக பிறக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்க கூடாதான்னு தோணுச்சு. இப்போ மட்டும் என்னப்பா, அவங்க உன்னை மகனாக நினச்சிதான் திருப்தியோடு ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. அங்கு வந்த சுனந்தா, சீனு உங்களை ஜானண்ணா வந்ததும் அவரை வந்து பார்க்க சொன்னாரு, போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுங்க. இரு சீனு, நானும் வரேன். கணபதியும் அவனுடன் டேவிட் வீட்டை நோக்கி நடக்கிறார். ஜான் பேச கண்களில் ஆச்சரியமின்னா அவனை பார்க்கிறான். அண்ணா, இது எப்படி சாத்தியம்? என்னால் தனியாக ஒரு மெக்கானிக் ஷாப்பை ரன் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? உனக்குள் இருக்கிற திறமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தொழிலில் இருக்கிற அக்கறையும் ஆர்வமும் உன்னை நிச்சயம் உயர்த்தும். ஆமாம் சீனோ, நீ தனியாக ஆரம்பித்தால்தான் உனக்கான பொறுப்புகளும் வரும். இது நானும் ஜானும் ஏற்கனவே எடுத்த முடிவுதான். உனக்கு தொழில் தொடங்க இடம் பார்த்து அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. கணபதி புன்முறுவல் சிந்த அவனை பார்க்க, எனக்காக இவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க, நான் அதுக்கு தகுதியானவன் தானா? ஐயா, கொஞ்சம் யோசிக்கலாமே. இங்கே பாரு, இந்த பணத்தை நான் உனக்கு கடனாக தரதா வச்சுக்க. நீ தொழிலில் நல்லபடியாக முன்னேறி திருப்பி கொடு. அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு தேவைப்படுற பணத்துக்கு உன் சர்டிஃபிகேட்டை பேங்கில் வச்சு லோன் வாங்க ஜான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஷியோரிட்டி போடவும் தயாராக இருக்கான். பிரமிப்பாக அவர்களை பார்க்கிறான். ஆமாம் சீனோ, நாளைக்கு லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை போய் பார்க்கணும். காலையில் ஒர்க் ஷாப் போக வேண்டாம், என்னோடு கிளம்பு. இது என்னோட வாழ்க்கை தானா? இதில் தான் இவ்வளவு நல்ல விஷயங்களும் சந்தர்ப்பங்களும் காத்திருக்கிறதா? ஹலோ அப்பா, நான் பிரபு, எப்படி இருக்கீங்க? மகனின் குரல் கேட்டு பரவசமானார் கணபதி. பிரபு, நல்லா இருக்கியாப்பா? என் மருமகள் நிம்மி, என் பேத்தி லக்ஷணா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கோம்ப்பா. நீங்கள் எப்போ எங்களை பார்க்க அமெரிக்கா வர போறீங்கன்னு ஆவலோடு காத்துட்ருக்கோம். எனக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்குப்பா, அதை முடிச்சுட்டு உன்னை பார்க்க வரேன். என்னப்பா அது, உங்களுக்கு என்ன சின்ன வயசா? இன்னும் ஏன்பா எல்லாருடைய பிரச்சனைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு சிரமப்படுறீங்க? இந்த குணம் மாறவே மாறாதா? பிரபு, மனுஷனா பிறந்தா தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழற வாழ்க்கையில் திருப்தி கிடைக்காதுப்பா. அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்கறதில் கிடைக்கிற ஆத்ம திருப்தியே தனி. ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வச்சிட்ருக்கேன். அந்த கடமை முடிஞ்சதும் உன்னை தேடி வரேன். என் அப்பா என்னைக்கு மாறப்போறதில்லை. எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் வாழ்க்கையிலும் நீங்கள் விளக்கேத்தி வச்சுட்டு தான் இருக்கீங்க. நான் உங்களை தடுக்க போறதில்லை. ஆனால் இந்த மகன் உங்களை பார்க்க ஆவலோடு காத்திருக்கான்றதை மட்டும் மனசில் வச்சுக்குங்க. சார், நான் லோன் ஏற்பாடு பண்ணுறது இவனுக்கு தான். இவன் எனக்கு கூட பிறக்காத தம்பி. தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருப்பான். லோனை நல்ல முறையில் ரீபே பண்ணிடுவான். நீங்கள் இவனுக்கு தைரியமாக லோன் சாங்ஷன் பண்ணலாம். பேங்க் மேனேஜர் முன் அமர்ந்திருந்த ஜான் சொல்ல, ஓகே, ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் இன்னும் 10 நாளில் சாங்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கிட்டதால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்குள் கதவை திறந்து கொண்டு பேங்க் ஊழியர் உள்ளே வர,
மிஸ்டர் காவிநாதன் அந்த நீலாங்கரை பார்ட்டி இன்னைக்கு 10 லட்சம் ட்ரா பண்ண போகிறாங்க, கேஷ் இருக்கு இல்லையா? இருக்கு சார். ஓகே, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அவர் சொல்ல, நீங்கள் கிளம்புங்க ஜான், நெக்ஸ்ட் வீக் ஃபோன் பண்ணுங்க, அதுக்குள்ளே மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். எழுந்து கொண்டவன், இப்போ வந்தவர் கேஷியர் தானே? ஆமாம், முதலில் இருந்தவர் அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு போயிட்டாரு. நீங்கள் சுந்தரை தானே நினச்சி கேட்குறீங்க? ஆமாம் சார், இவர் புதுசாக இருக்காரேன்னு கேட்டேன். தேங்க்ஸ் சார், வரோம். சீனுவுடன் பேங்கை விட்டு வெளியேறுகிறான் ஜான். என்ன சொல்கிறீங்க நிகில், வீட்டை விட்டு சொல்லாமல் வர்றதா? வேண்டாம், அது தப்பு. பெத்தவங்க மனசு எப்படி பதறும்? நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம கல்யாணம் நிச்சயம் நல்ல விதமாக நடக்கும். நான் கணபதி அங்கிள் கிட்டே இன்றைக்கே இதை பற்றி பேசுகிறேன். புரியாமல் பேசாதே சத்யா. உங்கள் அம்மா அப்பா விஷயத்தை கேள்விப்பட்டு மறுத்துட்டா உன்னால் அவங்கள எதிர்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நாம் கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க முன்னால் போய் நின்னா நிச்சயம் தவிர்க்க முடியாமல் நம்மை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. அதுக்காக என்னை வீட்டை விட்டு வர சொல்கிறீங்களா? ஆமாம், வேறு வழி எனக்கு தெரியலை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டேன். அடுத்த வாரம் பழனிக்கு போய் முருகன் சன்னதியில் கல்யாணத்தை முடிப்போம். அப்புறம் ஒரு வாரம் ஜாலியாக கொடைக்கானல் போய் தங்குவோம். அதுக்குள்ளே உங்கள் வீட்டிலும் உன்னை தேடி நீ வந்தா போதும்னு பதை போட்டு காத்திருப்பாங்க. நாம் நேராக அவங்க காலில் விழுவோம். அப்புறம் பெரியவங்க பார்த்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்படுவோம். நம்மை இனி பிரிக்க முடியாது. கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம்னு தெரிஞ்சா ஊரறிய நமக்கு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. முகத்தில் குழப்பம் பரவ அமர்ந்திருப்பவளை பார்க்கிறான் நிகில். ஒன்றும் யோசிக்காதே சத்யா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ புதன்கிழமை காலேஜ் ஃபங்க்ஷன்னு சொல்லி பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு உன்கிட்ட இருக்கிற நகைகளை எடுத்துக்கிட்டு வந்துடு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நான் உனக்காக ரெடியாக இருப்பேன். எல்லாம் நல்ல விதமாக அந்த முருகன் நடத்தி வைப்பார். நீங்கள் பேங்கில் லீவு சொல்லிட்டு வருவீங்களா? ஆமாம், ஐயா கல்யாணம் பண்ண போகிறாரு, 10 நாள் லீவு சொல்லிடுவேன். பேங்க் கேஷியர் இல்லையா, சொல்லாமல் வர முடியாது. சரி நிகில், எதுக்காக நகைகள்? வேண்டாமே, நாம் கல்யாணம் முடிச்சுட்டு நேராக கொடைக்கானல் போகாமல் இங்கே வந்துடுவோம். நீ சரியான மக்கு சத்யா, நகைகள் எதுக்கு? நீ பணக்கார வீட்டு பொண்ணு, உன் கழுத்தில் தாலி ஏறும்போது நகைகள் இருந்தாதானே உனக்கும் திருப்தி கிடைக்கும், எனக்கும் அலங்கார தேவதையாக என் சத்யா இருக்கான்னு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் கல்யாணம் முடித்த கையோடு இங்கே வந்தால் வீணா பிரச்சனை தான் வரும். உன்னை காணோம்னு தேடுற உன்னை பெற்றவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா நிச்சயம் நம்மை பிரிக்கத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு வாரம் கழித்து வந்தால் தான் நாம் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக முடியும். நீ கவலைப்படாதே, நான் என் சத்யாவை யாருக்காகவும் விட்டுத்தரமாட்டேன். அவன் பேச்சில் மயங்கியவளாக நடக்கப்போகும் விபரீதத்தை உணராமல் அவன் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டுகிறாள். என்ன சத்யா, இன்னைக்கு என்ன விசேஷம்? பட்டுப்புடவையெல்லாம் கட்டி கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் தடபுடலாக இருக்கு. நேத்தே சொன்னேன், மறந்துட்டியாமா? இன்னைக்கு எங்கள் காலேஜ் ஃபங்க்ஷன், அதான் பட்டுப்புடவை கட்டியிருக்கேன். இரு, ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு, எடுத்து வச்சு விடுறேன், மங்களகரமாக இருக்கும். மகள் தலையில் மல்லிகை சரத்தை தொங்க விட்டவள் கழுத்திலே மெல்லிசா செயின் போட்டிருக்க. அந்த கஜலட்சுமி கல்பதித்த டாலர் செயினை போட்டுட்டு போமா? ஹேண்ட்பேக்கில் அது பத்திரமாக இருப்பதை நினைத்தபடி, வேண்டாமா, இதுவே போதும், நான் வரட்டுமா? போயிட்டு வாமா. ஏன் தயங்கி தயங்கி நிற்கிற? ஒன்றுமில்லம்மா, வரேன். வாசலில் நின்ற கணபதி தேவதையாக தன்னை அலங்கரித்து வரும் சத்யாவை பார்க்கிறார். சத்யா இங்கே வாமா. தயக்கத்துடன் அவர் அருகில் வருகிறாள். அங்கு வந்த சுனந்தா கண்கள் விரிய சத்யாவை பார்க்கிறாள். என்ன சத்யா, இன்னைக்கு அலங்காரம் தூள் பறக்குது, என்ன விசேஷம்? ஒன்றுமில்லை சுனந்தா, காலேஜ் ஃபங்க்ஷன் அதுதான், நேரமாச்சு, வரட்டுமா அங்கிள்? சரிம்மா, ஜாக்கிரதையா போ. கணபதி சொல்ல தெருவில் நடந்தவள் கணபதியை திரும்பி பார்த்தபடி நடக்க எதிரில் வந்த சீனுவை கவனிக்காமல் அவன் மேல் மோத கையிலிருந்த பேக் கீழே விழுந்து திறந்து கொள்ள அதிலிருந்த நகைகள் எட்டி பார்க்கிறது. பதட்டமானவள் சட்டென குனிந்து பேக்கை எடுத்து மூடுகிறாள். சாரி சீனோ, நான் தான் பார்க்காம உன்மேல. பரவாயில்லை, இனியாவது பார்த்துப்போ. காலேஜில் விசேஷமா? ஆமாம், ஒற்றை வரியில் பதில் சொன்னவள் வேகமாக நடக்கிறாள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். பெட்டிகளுடனும் பேக்குடனும் பயணிகள் அங்குமிங்கும் செல்ல கூட்டம் அதிகம் இருந்தது. நிக்கில் சொன்ன இடத்தில் வந்து நின்ற சத்யா பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். சத்யா, குரல் கேட்டு திரும்பியவள், நிக்கில் நல்ல வேலை வந்துவிட்டான். என்ன நிக்கில், என்ன வர சொல்லிட்டு லேட்டாக வர்றீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயப்பட ஒன்றுமில்லை சத்யா, பழனியில் என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் கிளம்ப வேண்டியதுதான். நீ நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கியா?
எல்லாம் இந்த பேக்கில் இருக்கு. வீட்டில் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வந்துட்டோமேனு மனசுக்குள் வேதனை அரிக்குது நிக்கில். இங்கே பாரு சத்யா, இப்போ நீ அவங்களை பற்றி நினைக்கக்கூடாது. உனக்கு கணவனாக போகிற என்னை பற்றி நினைக்கணும். சரியா, வா போகலாம். என்ன நிக்கில் இந்த பக்கம் போறீங்க? பஸ் எல்லாம் அந்த பக்கம் நிற்கிது. நாம் பஸ்ஸில் போகலை, லேட்டாயிடும். கார் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வா போகலாம். சத்யாவை அழைத்து கொண்டு நினைத்தது நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சியில் உற்சாகமாக நிகில் நடக்க, சத்யா குரல் கேட்டு திரும்ப அவர்களை நோக்கி சீனு வந்து கொண்டிருந்தான். ஐயோ, யார் இது சத்யா? நிகில் திகில் படர கேட்க, எங்களுக்கு தெரிஞ்சவர், எனக்கு அண்ணன் மாதிரி. பயப்படாதீங்க, சொன்னா புரிஞ்சுப்பாரு. அருகில் வந்த சீனு அவர்களை பார்க்கிறான். என்ன சத்யா, எங்கே வந்திருக்க? யார் இவர்? நிகிலை பார்க்க, சீனு தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. நானும் இவரும் ஒரு வருஷமாக ஒருத்தரையொருத்தர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம். எங்கள் கல்யாணத்துக்கு பெற்றவங்க சம்மதிக்க மாட்டாங்க. எங்கள் காதலை பிரிச்சுடுவாங்கன்னு பயந்து கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம். கல்யாணம் முடிச்சு நிச்சயம் நான் திரும்பி வருவேன். அப்பா அம்மா கோபம் மறந்து நிச்சயம் எங்களை ஏற்றுப்பாங்க. தயவு செய்து என்னை பார்த்ததை வீட்டில் சொல்லிடாதீங்க. உங்கள் காதல் தான் நிறைவேறாமல் போயிடுச்சு. உண்மையான எங்கள் காதல் கல்யாணத்தில் முடியணும், ப்ளீஸ் சீனோ. கெஞ்சுதலுடன் தன்னை பார்க்கும் சத்யாவை பார்த்தவன், சரி, நான் தடுக்கலை. நீ தாராளமாக இவரோடு போய் கல்யாணம் பண்ணிக்க சீனு சொல்ல, நிகில் நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக, ரொம்ப தேங்க்ஸ். வா சத்யா, நேரமாச்சு. அழைக்க, மிஸ்டர் ஒரு நிமிஷம். என்ன என்பது போல அவனை பார்க்க, சத்யா இவர் பேர் என்ன, என்ன பண்ணுறாரு? எந்த விபரமும் சொல்லலை. கல்யாணம் எங்கே, எப்போ வருவ, எல்லாம் விபரமாக சொல்லு. பயம் தெளிந்து சிரித்தபடி அவனை பார்க்கிறாள் சத்யா. அவ்வளவுதானே, இவர் பேர் நிகில், இந்தியன் பேங்க் தயனாம்பேட்டை பிரான்ச்சில் கேஷியராக வேலை பார்க்கிறாரு. பெத்தவங்க கிடையாது, பழனியில் கல்யாணம், கொடைக்கானலில் ஒரு வாரம் இருந்துட்டு நேராக அம்மா அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்டு ஆசிர்வாதம் வாங்க வந்துடுவோம். என்ன, இந்தியன் பேங்க் தயனாம்பேட்டை பிரான்ச்சா? போன வாரம் ஜான் அண்ணனுடன் அந்த பேங்கிக்கு தானே போனேன். கேஷியர் என்று மேனேஜர் அறிக்கை வந்தவர் சற்று வயதானவராக இருந்தாரே. இதில் ஏதோ தவறு இருக்கிறது. நிகிலின் பார்வையும் அவசரப்படுவதும் அவன் தப்பானவன் என்று சீனுவின் மனது சொல்ல, நிதானமாக அவர்களை பார்க்கிறான். நீங்கள் போகலாம். அதுக்கு முன்னால் என் சந்தேகத்தை நீங்கள் தெளிய வச்சுட்டு போகணும். என்ன? இப்போ நாம் மூணு பேரும் தேனாம்பேட்டை போகிறோம். நீங்கள் அங்கே தான் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு உறுதியாக தெரியணும். ஏன்னா இது என் தங்கையோட வாழ்க்கை, அதில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அதனால் ஒன்றும் அவசரமில்லை, வாங்க போகலாம் சொன்னவன் சத்யாவின் கையை பிடித்தபடி அங்கு சென்று ஆட்டோவை அழைக்க, சினு என்ன இது சொன்னால் நம்புங்க, ஏன் இப்படி? சத்யா பதட்டத்துடன் கேட்க, இல்லை சத்யா, வா போகலாம். ஆட்டோ அருகில் வர தனக்கு பின்னால் நின்ற நிகிலை திரும்பி பார்த்தவள் அவன் அருகில் இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்து, சீனு அவரை காணோம். பேக் பத்திரமா இருக்கா? இருக்கு. ஆட்டோவில் ஏறு. கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து ஆட்டோவை தயனாம்பேட்டைக்கு போக சொல்கிறான். ஐயோ, நிகிலை காணோம். நீங்கள் பாட்டுக்கு என்னை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போறீங்களே. அவன் இனி வரமாட்டான். என்ன சொல்றீங்க? அதிர்ச்சி கண்களில் தெரிய பார்க்கிறாள். ஆமாம் சத்யா, அவன் ஃப்ராடு. அதனால தான் உண்மை வெளிவந்துடும்னு ஓடிட்டான். சீனோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மையை புரிய வைக்கிறேன். ஆட்டோ பேங்க் வாசலில் நிற்க சத்யாவுடன் இறங்குகிறான் சீனு. வா சத்யா, இதுதான் நிகில் சொன்ன பேங்க், உள்ளே போய் பார்க்கலாம். கவுண்டரில் வரிசையாக ஆட்கள் நிற்க கேஷியர் என்று போடப்பட்டிருந்த கேபினில் அமர்ந்திருப்பவரை சத்யாவுக்கு காண்பிக்கிறான். அதோ உட்கார்ந்திருக்கிறாரே, அவர்தான் கேஷியர். பேங்க் அட்டெண்டர் அவர்களை கடந்து செல்ல, சார் ஒரு நிமிஷம். என்ன வேணும்? இல்லை, நிகில்ங்கிறவர் கேஷியராக வேலை பார்க்கிறதாக சொன்னாங்க, அவர் இருக்காரா? நிகிலா, அந்த பேரில் யாருமே இந்த பேங்கில் வேலை பார்க்கலை. நீங்கள் தவறுதலாக வந்துட்டீங்க போல இருக்கு சொன்னவர் அவர்களை பார்த்தபடி செல்ல, வா சத்யா போகலாம். பிரம்மை பிடித்தவளாக நிற்கும் சத்யாவை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் பூங்காவிற்கு செல்கிறான். மனம் வெதும்ப அழும் சத்யாவை சமாதானப்படுத்தாமல் அழட்டும் என்று மௌனமாக இருந்தவன் அரை மணி நேரம் கழித்து, என்ன சத்யா, அழுது முடிச்சிட்டியா? மனசில் இருக்கிற அழுக்கு கரைஞ்சு போச்சா? தப்பானவனை காதலிச்சு நீ ஏமாந்துட்ட. நல்லவனாக இருந்தா உன்னை விட்டுட்டு போனதை நினச்சி வருத்தப்படலாம். இவன் உன் அன்புக்கே அருகதை இல்லாதவன். உன்னை சீரழிச்சு உன்கிட்டே இருக்கிற நகைகளை அபகரிக்க திட்டம் போட்டவன்.
நல்ல வேளை அந்த கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. கடவுள் இல்லை, நீதான் சீனு என் வாழ்க்கையை காப்பாத்தியிருக்க. அந்த கயவனை நம்பி நான் போயிருந்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. வேண்டாம், உன் மனசை மாத்திக்க. இந்த சம்பவத்தை மறந்துடு. அந்த நிகழ்பத்தின எண்ணங்களை மனசிலிருந்து தூக்கியேறி உன் நல்வாழ்க்கைக்காக தவம் இருக்கும் பெத்தவங்க இருக்காங்க. அவங்க உனக்காக நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க. இப்போ உன் மனம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சீனோ, காதலோட வழி அடிமனசில் இருக்கத்தான் செய்யுது. இப்போ உங்களோட நிலைமையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நல்லவரான உங்களோட அன்பை ஒருத்தி புரிஞ்சிக்காம போயிட்டாலே. என்னை பற்றி எதுக்கு சத்தியா நினைக்கிற? உங்கள் எல்லாருடைய அன்பில் நான் இப்போ எவ்வளவோ மாறிட்டேன். என் காதல் அஸ்தமனமான ஒன்று, அதை பற்றி நினைக்கிறதில் அர்த்தம் இல்லை. நீயும் உன் மனசில் தெளிவை கொண்டு வரணும். எந்த காரணம் கொண்டும் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். கிளம்பு போகலாம். அவளை அழைத்து கொண்டு போகும் சீனுவை அன்போடு பார்த்தபடி நடக்கிறாள் சத்யா. இரவு மொட்டை மாடியில் வானத்து நட்சத்திரங்களை வெறித்தபடி நின்ற கணபதி அருகில் நிற்கும் சீனுவை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து சத்யாவை காப்பாத்தியிருக்க. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு போகலைனா நினைச்சாலே நடுங்குது சீனு. ஐயா, என் மேலே மோதி சத்யா பேக்கை தவற விட்டப்ப அதிலிருந்த நகைகள் பேக் திறந்து என் கண்ணில் பட்டுச்சு. அவள் அலங்காரம், அவளிடம் காணப்பட்ட பதட்டம், இதெல்லாம் தான் என் மனசில் சந்தேகத்தை தோற்றுவித்தது. உடனே அவங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்தப்ப எந்த ஃபங்க்ஷனும் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே சத்யாவை பின்தொடர ஆரம்பித்தேன். நான் நினச்ச மாதிரியே நடந்தது. கையும் களவுமா பிடிச்சி சத்யாவுக்கு நிரூபித்து உண்மையை புரிய வச்சு மனசுக்கு ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். மனம் நெகிழ சீனுவின் கைகளை பற்றுகிறார் கணபதி. சுந்தரம் சார்பாக உன்கிட்டே நான் மனசார நன்றி சொல்கிறேன்ப்பா. நீ செய்த காரியம் குடும்பமானத்தையே காப்பாத்தியிருக்கு. என்ன ஐயா அது, நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி. உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தான் நடந்ததை சொன்னேன். 6 மாதத்தில் எல்லாருடைய ஆசைகளுடன் சீனுவுக்கு தனியாக ஆரம்பித்து கொடுத்த மெக்கானிக் ஒர்க் ஷாப் நல்ல முன்னேற்றம் அடைய சீனுவின் தொழில் திறமையை நினைத்து கணபதி பெருமிதப்பட்டார். பேங்க் லோனையும் ஒழுங்காக கட்டி வேலையிலும் அக்கறையுடன் செயல்பட்டு ஜானிடம் நல்ல பெயர் எடுத்தான். சீனோ, இந்த ரீதியில் நீ உண்மையான அக்கறையோடு செயல்பட்டா கூடிய சீக்கிரமே தொழிலில் உயரமான இடத்துக்கு வருவ. எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் அண்ணா. கணபதி அங்கிள் உன்னை பற்றி பெருமையாக சொன்னாரு. நான் கண்டெடுத்த பொருள் கல்லில்லை, வைரம்னு சொல்லி பெருமைப்பட்டாரு. சீனு, அப்பா காலையிலிருந்து தலை தூக்க முடியலைன்னு படுத்திருக்காரு. இப்போ என்னடானா, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போயே ஆகணும்னு பிடிவாதம் பண்ணுறாரு. கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரியாப்பா. ஆகட்டும்மா, சொன்னவன் ராமன் இருக்கும் அறைக்கு செல்கிறான். அப்பா, உங்களால் நடக்க முடியுமா? இல்லை சுந்தர மாமா கிட்டே சொல்லி காரை எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்ப்பா, அந்த விநாயகரை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணணும்னு தோணுது. உன் கை பிடிச்சு மெதுவாக நடந்து வரேன். ஆதரவாக அணைத்தபடி மெல்ல நடந்து கோவிலுக்கு அழைத்து வருகிறான். சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் விநாயகரை கண்ணீர் மல்க கைகூப்பி கும்பிடுகிறார். சீனு, இப்படி சித்த நேரம் பிரகாரத்தில் உட்காருவோம். அவருடன் அமர்ந்து கொள்கிறான். சீனு, இந்த 75 வருட வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது கெட்டதுகளை பார்த்துட்டேன். சீதாவுடன் நான் வாழ்ந்த அருமையான வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் குழந்தையா நினைச்சுதான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீ மனசு வெறுத்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்க போனதாக கணபதி சொன்னாரு. மரணம்ங்கிறது கடவுளின் தீர்ப்பு. அதுவரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நிறைவாக வாழ பழகணும்ப்பா. குழந்தை இல்லாத குறையோடு நாங்கள் வாழலையா? அன்புங்கிற ஆயுதத்தை எப்போதும் கையில் வச்சிருந்தா எந்த தடங்களையும் சுலபமாக உடைச்சி வெளியே வரலாம். இப்போ நீ இந்த 4 குடும்பங்களோடு அந்நியோன்னியமாக பழகி அதை நல்லா உணர்ந்திருப்ப. எனக்கென்னவோ நான் மரணத்தின் வாசலில் வந்து நிற்கிறதா என் உணர்வு சொல்லுது. அப்பா, ஏன் இப்படி பேசுறீங்க? சீனுவின் குரல் உடைகிறது. இல்லப்பா, உண்மைதான். என் மனைவி சீதாவோடு கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை அதன் சுகதுக்கங்களோடு வாழ்ந்து முடிச்சிட்டேன். இப்போ நான் பெறாத மகனாக நீ எங்கள் பக்கத்தில் இருக்க. பிள்ளை இல்லாத குறையும் மனசை விட்டு மறைஞ்சு போச்சு. மரணம் என் வாசல் கதவை தட்டும்போது மலர் தூவி வரவேற்க என்னை தயார்படுத்திக்கிட்டேன். என் காலத்துக்கு பிறகு சீதா ஆசிரமத்துக்கு போயிடுவா. நீதான் ஒரு மகனாக இருந்து அவ காலம் வரைக்கும் அவளை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும். செய்வியாப்பா? தன் தளர்ந்த கரங்களால் அவன் கைகளை பிடிக்கிறார். சீனுவின் கண்களில் கண்ணீர் துளிகள். நிச்சயம்ப்பா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்.
எனக்கு இது போதும்பா. என் ஆத்மா வெளியேறின பிறகு இந்த உடல் படிக்குமானவர்களுக்கு பயன்பட போகுது. மண்ணிலே போக போற உடல் 4 பேருக்கு பிரயோஜனமா போகட்டும். அதுக்கான பேப்பர் எல்லாம் வீட்டில் பத்திரமா இருக்கு. நீங்க எல்லாரும் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நல்லபடியா அனுப்பி வைக்கணும். அதற்கு மேல் தாங்க மாட்டாதவனாக அவர் மடியில் முகம் புதைத்து அழுகிறான் சீனோ. அவர் கரங்கள் ஆதரவாக அவன் தலையை கோதுகின்றன. பொழுது விடிய சீதம்மாவின் அழுகுரல். கடவுளே, என்னை விட்டுட்டு நீங்க முதலில் போயிட்டீங்களா? அனைவரும் பதைப்போடு சீதம்மாவின் வீடு நோக்கி வருகிறார்கள். மலர்ந்த முகத்தோடு தூக்கத்திலேயே ராமனின் உயிர் பிரிந்திருக்கிறது. அவர் ஆசைப்பட்டபடி ஆஸ்பத்திரி வேன் வந்து அவர் உடலை பெற்றுக்கொள்ள பிரிவின் துயரம் தாளாமல் ஒரு குடும்பமாக பழகிய அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். சீனு கண்ணீர் மல்க தன்மேல் சாய்ந்திருக்கும் சீதாமாவை அரவணைத்து நிற்கிறான். ஆசிரமத்தின் நிர்வாகி எல்லோரையும் பார்க்கிறார். உங்க சீதாமாவை நான் அழைச்சிட்டு போறேன். நல்லபடியாக எங்க இல்லத்தில் அவங்களை பாதுகாப்போம். நீங்க எப்ப வேணும்னாலும் அவங்களை பார்க்க வரலாம். காரின் கதவை திறந்து வைத்து அவர் தயாராக இருக்க சீதாமா சீனுவின் கைகளை பிடித்தபடி நடந்து வருகிறாள். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். இதே நட்போடும் பாசத்தோடும் நீங்க எல்லாரும் என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும் சொன்னவள் சீனுவை பார்க்கிறாள். சீனு, நீ என் மகன். எப்ப வேணும்னாலும் இந்த அம்மாவை பார்க்க ஆசிரமம் வரலாம். எனக்கும் உன்னை பார்க்கணும்னு தோணினா உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். பார்க்க வர்றியாப்பா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சீனு உங்க மகன். உங்களை பிரியறது எங்க எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க நினைப்பு எங்க மனசில் நிரந்தரமா தங்கிடுச்சு. நாங்க எல்லாருமே உங்களை தேடி வருவோம். ஐயா, நான் அம்மாவை ஆசிரமத்தில் விட்டுட்டு வரேன். போயிட்டு வா சீனோ. காரில் ஏறிக்கொள்ள கண்கள் கலங்க கையை அசைத்தபடி செல்லும் சீதாமாவை அனைவரும் மனம் கணக்க பார்த்தபடி நிற்கிறார்கள். நாட்கள் எவ்வளவு வேகமாக பறக்கிறது. இந்த 3 வருடத்தில் சீனுவின் வாழ்க்கையிலும் வியத்தகு மாற்றங்கள். பேங்க் லோன் அடைத்து பஸ்ஸில் சென்றவன் இன்று காரில் செல்கிறான். ஜான் சொன்னது போல தொழிலில் நல்ல விதமாக முன்னேறி இன்று அவன் மேற்பார்வையில் 2 மெக்கானிக் ஷாப் இயங்கிக் கொண்டிருந்தது. சுந்தரம் புஷ்பா தம்பதிகள் சத்யாவுக்கு சென்னையிலேயே டாக்டர் மாப்பிள்ளை பார்த்து விமரிசையாக திருமணம் செய்ய சீனு கல்யாணத்திற்கு சீதாமாவை அழைத்து வருகிறான். திருமணமாகி புகுந்த வீடு புறப்பட்ட சத்யா கண்ணீருடன், அப்பா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்வீங்களே, இனி அப்படி சொல்லாதீங்க. சீனு என் அண்ணன். தீபாவளி பொங்கலுக்கு எனக்கு சீர்கொண்டு வரும்போது அண்ணனுடன் தான் வரணும். சீனுவின் காலில் சத்யா விழ, என்ன சத்யா, அது பெரியவங்க இத்தனை பேர் இருக்கும்போது என் காலில் விழற? இல்லை சீனு, நீதான் சத்யாவை ஆசிர்வாதம் பண்ண தகுதியானவன். மனசார உன் தங்கையை வாழ்த்து. கணபதி சொல்ல நெகிழ்வுடன் சத்யாவை ஆசிர்வதிக்கிறான். பேங்கிலிருந்து 5 லட்சம் பணத்துடன் வந்த சீனுவின் மனதில் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. பேங்க் லோனே முடித்தாகிவிட்டது. கணபதி ஐயா இடம் வாங்க கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் காரணம் ஐயாதான். நாளைக்கு இந்த பணத்தை ஐயாவிடம் கொடுத்து அவர் ஆசையை வாங்க வேண்டும். குளித்து சாமி கும்பிட்டு ஹாலில் வந்தமரும் கணபதியின் அருகில் பெட்டியுடன் வருகிறான் சீனு. இந்தாங்க ஐயா. என்னப்பா அது? நான் தொழில் ஆரம்பிக்க நீங்க கொடுத்த பணம் என்னை உயர தூக்கி உட்கார வச்சிடுச்சு. இப்ப அதை திருப்பி தர்ற அளவுக்கு நான் தொழிலில் உயர்ந்துட்டேன். நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். ரொம்ப சந்தோஷம் சீனோ. இந்த பணத்தை வாங்கறதுக்கு முன்னால் நான் உன்கிட்டே கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அவரை பார்க்கிறான் சீனோ. இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? நவம்பர் 10. 3 வருஷம் முன்னால இந்த தேதியில்தான் கொடைக்கானல் மலையில் பள்ளத்தாக்கின் விளிம்பில் உன்னை சந்திச்சேன். 3 வருஷம் எனக்காக உன் மரணத்தை தள்ளி போட வைத்து என்னோடு வாழ்ந்து பார்க்க சொல்லி உன்னை அழைச்சிட்டு வந்தேன். உனக்குள் நிறைய தயக்கம் இருந்துச்சு. வாழ்க்கையை வெறுத்து போன நீ 3 வருஷம்தான் இருப்பேன், அதுக்கு பிறகு என்னை விட்டுடணும்னு கேட்டுக்கிட்ட. இப்போ அந்த நாள் வந்துடுச்சு. இன்னையிலிருந்து நீ எனக்கு கட்டுப்பட்டவன் இல்லை. இனி உன் வாழ்க்கை உன் கையில். நீ எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். எங்கே வேண்டுமானாலும் போகலாம். உன் விருப்பம். ஐயா, அவர் காலில் விழுகிறான் சீனோ. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. என் உயிரை காப்பாத்தி வாழ்க்கையை புரிய வச்சவங்க நீங்க. உங்களை நான் சந்திக்காம இருந்திருந்தா இந்த உலகத்தில் இப்ப சீனு இருந்திருக்க மாட்டான். கண் கலங்க அவரை பார்க்கிறான். அன்புங்கிறது ஒரு வழிபாதையாக இருந்தால் மனசில் விரக்தி தான் வரும். 2 பக்கமும் அன்பு இருக்கணும்.
உன்னை பொறுத்தவரை 3 வருஷம் முந்தைய வாழ்க்கையில் அன்பு ஒரு வழிபாதையாக தான் இருந்தது. அதுக்கு முடிவு மரணமில்லை. பள்ளத்தை நோக்கி போகும் தண்ணீரை போல நீதான் அன்பை தேடி போயிருக்கணும். உன்னை புரிஞ்சுக்காத பெத்தவங்க, பணமும் ஆசையும் அன்பை உதர வைத்து உன்னை விட்டு பிரிந்த காதலி வாழ்க்கையின் முடிவுக்கு வந்ததாக நினைச்ச அந்த முடிவையே உன் வாழ்க்கையின் தொடக்கமாக மாத்தினேன். மரணத்தை நாம் தேடி போகக்கூடாது. அதுதான் நமக்கான நேரம் வரும்போது நம்மை தேடி வரணும். அப்பதான் அந்த மரணத்திற்கே மரியாதை கிடைக்கும். பிரச்சனைகளை கையில் எடுத்துட்டு போராடி வாழ்றது தான்பா வாழ்க்கை. 1 நிமிஷமா உயிர் விட துணிஞ்சியே, இப்ப உன்னை சுத்தி அன்பால் இணைந்த சொந்தங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தியா? உன்னை மகனாக நினைச்ச சீதா தம்பதியினர் ஒன்று போதுமே அன்பை சொல்ல. இப்ப உன்னையே உனக்கு புரிய வச்சிட்டேன். இனி உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையிலான நம் வாழ்க்கையை முடிஞ்ச வரை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ பார்க்கணும். இதுதான் நான் உனக்கு சொல்ற அறிவுரை. நெகிழ்ந்து போய் நின்றவன், ஐயா தயவு செய்து என்னை உங்களை விட்டு போக சொல்லிடாதீங்க, நான் உங்க கூடவே இருந்துடுறேன். அப்படின்னா நீ நான் சொல்றத கேட்க வேண்டியிருக்குமே. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் ஐயா. அப்படியா, அப்ப சரி. சுனந்தா இங்கே வாமா. தன்னருகில் வந்து நிற்கும் சுனந்தாவை பார்க்கிறார். இவளை உன் மனைவியாக ஏத்துக்கணும், உன்னால முடியுமா ஐயா? ஆமாம் சீனோ, உன் மனசில் இருந்த காதல் உன்னை விட்டு விலகி இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இப்ப உன்கிட்டே வந்திருக்கும்னு நம்புறேன். நீ சுனந்தாவை கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நிறைவேற்றுவியா சீனோ? சந்தோஷமா நிறைவேற்றுவேன். அருகில் நிற்கும் சுனந்தாவின் கையை பற்றியவன் அவளுடன் கணபதியின் காலில் விழுகிறான். 2 பேரும் 100 வயசுக்கு இந்த வீட்டில் நிறைவாக வாழணும். நானே உங்க 2 பேர் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கிறேன். சுனந்தா தன் மனதில் வளர்ந்த காதல் கைகூடியதே நினைத்து மனமகிழ சீனுவை பார்க்கிறாள். நீ நிறைவேற்ற வேண்டிய கடமை இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. இந்த 5 லட்சத்தை எடுத்துட்டு போய் உன்னை பெத்தவங்க கிட்டே நீ கொடுத்துட்டு வரணும். ஐயா, அது உன் கடமை சீனோ. நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கியவங்க. அந்த நன்றி கடன் பிள்ளைங்க மனசில் என்னைக்கும் இருக்கணும். அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது உன் கடமை. அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான். அதை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்து. உங்கள் 2 பேர் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டு நான் அமெரிக்கா போகலாம்னு இருக்கேன். ஐயா எங்களை விட்டு போறீங்களா? 6 மாசம்தான் சீனோ. என் மகனோட குடும்பத்துடன் இருந்துட்டு உன்னை தேடி வந்துடுவேன். கடைசி வரை இந்த கணபதி வாழ போகிறது உங்களோடு தான். உங்களுக்கு சந்தோஷம்தானே? ரொம்ப சந்தோஷமாக இருக்கையா. என்ன சுனந்தா, நீ எதுவுமே பேசலை. உன் மனசுக்குள் சீனு இருக்கிறது எனக்கு தெரியும். அதற்கான நேரம் வரட்டும்னு தான் அமைதியாக இருந்தேன். புன்னகையுடன் சுனந்தாவை பார்க்க அவள் வெட்கத்துடன் தலைகுனிகிறாள். அப்பா, நான் போய் சுந்தர மாமா டேவிட் அங்கிள் வீட்டில் என் கல்யாணம் நிச்சயமானதை சொல்லிட்டு வரேன். சந்தோஷத்துள்ளல் போட்டு சுனந்தாவோட தனக்கு மனைவியாக போகும் சுனந்தாவையும் தனக்கு எல்லாமுமாக இருக்கும் கணபதியையும் பார்த்தபடி மெய்மறந்து நிற்கிறான் சீனோ. சீனோ, நீ மரணத்தை வென்றவன்பா. கணபதி சிரிக்க, அதுக்கு காரணம் என் தெய்வம் கணபதி ஐயா சொல்லி சீனு மனம் விட்டு சிரிக்க, இரத்தபந்தம் இல்லாமல் அன்பினால் ஒன்று சேர்ந்த அந்த உள்ளங்களின் சிரிப்பு அந்த இடத்தையே மெய்மறக்க செய்கிறது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.